हरि ओम श्री गुरुभ्यो नमः। आदित्याय सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र सनिपेच्च राघवे केदवे नमः। எல்லாம் உள்ள இறையொரு கருணையாளும் குருவர்களின் துணையாளும் அருள்மதம் வேதவித்யா குருகுலத்தின் சார்பாக ஒவ்வொரு வருடமும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த குரு பெயர்ச்சி, சனிப்பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி என்கின்ற பல பெயர்ச்சிகளை அடியேன் ஜோதிடர் என்கின்ற முறையிலே தொடர்ந்து பல யாகங்களை, குரு பெயர்ச்சியாகம், சனிப்பெயர்ச்சியாகம், ராகுகேது பெயர்ச்சி யாகங்கள் போன்ற பல யாகங்களை செய்து வருகின்றேன். அவ்வகையிலே இவ்வருடம் சென்ற செப்டம்பர் மாதம் ராகுகேது பெயர்ச்சியும், அதனைத் தொடர்ந்து நவம்பர் மாதம் குரு பெயர்ச்சியும், டிசம்பர் மாதம் சனிப்பெயர்ச்சியும் நிகழவிருக்கின்றன. எனவே பேர்பேற்பட்ட பெயர்ச்சி காலங்களில் அடியனுடைய யாகமும் இவ்வருடமும் இந்த பெயர்ச்சி நாள்களிலே நடைபெறவிருக்கிறது. இந்த குரு பெயர்ச்சி, சனிப்பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி போன்ற கிரகங்களுடைய பெயர்ச்சிகளை பற்றியும், இந்த குரு பெயர்ச்சி, சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றியும் அநேகம் பேர் என்னுடன் தொடர்பு கொண்டு, தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, நேரடியாகவும் தொடர்பு கொண்டு அவர்கள் பல சந்தேகங்களை என்னிடம் கேட்டு வருகிறார்கள். அந்த அடிப்படையிலே தான் இந்த பதிவானது எல்லோரும் அறியும் வண்ணம் இங்கே உங்களுக்காக பதிவிடுகிறோம். பொதுவாகவே நான் என்னை பொறுத்த மட்டும் ராசி பலன்கள் அவ்வளவாக நான் சொல்வதில்லை. ஏனென்று சொன்னால், இந்த ராசி பலன்கள் எனக்கு நம்பிக்கை இல்லை என்று அர்த்தம் இல்லை. ராசி பலன்களுக்கும் பலன் உண்டு, பெயர்ச்சிகளுக்கும் பலன் உண்டு. கிரகங்களுடைய பெயர்ச்சிகளுக்கும், ராசியை மையமாக வைத்து சொல்லப்படும், அதற்கும் பலன் உண்டு. ஆனால் ஒருவருடைய பெயர்ச்சிகளை மட்டும் வைத்து கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையிலே பெரும் மாற்றங்கள் நிகழும் என்று சொல்லக்கூடியது எத்தனை சதவீதம் என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே அதை விளக்கும் முகமாக எங்களுடைய பாடசாலையினுடைய அருளமுதம் வேதவித்யா குருகுலத்தின் பாடசாலையினுடைய வேதவாத்தியார் வெங்கட்ராகவன் அவர்களும், எங்களுடைய பாடசாலையினுடைய வேத அத்தியனம் சூக்தாதிகளெல்லாம் கற்று பகவத்கீதை போன்ற பல வகுப்புகள் கற்று வரும் என்னுடைய மாணவரான சிஷியரான திரு சிவராமன் அவர்களும் இங்கே வருகை தந்து உங்கள் சார்பாக அவர்கள் தங்களுடைய ஐயப்பாடுகளை உங்களுக்காக அவர்கள் கேள்விகளாக கேட்டு அதற்கு அடியேன் இந்த பதிவிலே பதிலளிக்க இருக்கிறேன். அவ்வகையிலே இது குரு பெயர்ச்சி பலன்கள் என்ற அடிப்படையிலே தலைப்பிலே இந்த பதிவானது வெளியிட இருக்கிறோம். இப்பொழுது வெங்கட்ராகவன் வாத்தியார் அவர்கள் தங்களுடைய முதல் கேள்வியை கேட்பார்கள். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ ஹரி ஓம். நமஸ்காரம் குருஜி. நமஸ்காரம். இந்த நவம்பர் மாதம் குரு பெயர்ச்சி வர்றது, டிசம்பர் மாதம் சனி பெயர்ச்சியெல்லாம் வர்றது, நீங்கள் இது வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் நிறைய யாகங்கள் பண்ணிட்டுருக்கேல் ஒவ்வொரு பெயர்ச்சிக்கும், அதே மாதிரி இந்த வருஷமும் யாகம் பண்ண போகிறதா தெரிவிச்சிருக்கேள். இதை பற்றின குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, இதை பற்றின வீடியோக்கள்லாம் யூடியூப்பில் நிறைய ஜோசியர்கள்லாம் போட்டு வரா இந்த வருஷத்துக்கு என்னென்ன பலன்கள் வருது அப்படின்னு சொல்லி. நீங்கள் ஒரு ஜோசியராக இருந்து இதை பற்றி இந்த வருஷத்துக்கு இன்னும் பலன்கள் எதுவும் சொல்லலை, அதனால் எங்களுக்குன்னு ஒரு கேள்விகள்லாம் வழக்கமாக கேட்குற மாதிரி உங்கள்கிட்ட கேட்குறோம். அதே மாதிரி சந்திரனை மையப்படுத்தி தான் பெயர்ச்சிகள்லாம் சொல்லிகிட்டு இருக்கா, எதனால் இந்த சந்திரனை மையப்படுத்தி பெயர்ச்சிகள் வர்றது, இதனால் மக்களுக்கு குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி இந்த மாதிரி பெயர்ச்சிகள்னால மக்களுக்கு என்ன விதத்தில் ஒரு ஆனுகூல்யமாக இருக்கும்? எல்லாரும் கேட்குற கேள்வி தான் இதுவும். இருந்தாலும் இந்த கேள்விக்கு நிறைய பேர் ஜோதிட சாஸ்திரத்தை அதை ஒரு கணிதமாக, ஒரு விஞ்ஞானமாக பார்க்கின்ற பார்வையில் அடிப்படையில் எல்லோரும் பதில் சொல்கிறான். ஆனால் நம்மளுடைய சாஸ்திரம், சனாதன தர்மம், ஏன்னா அதனுடைய பார்வையே வேறு. ஏன்னு சொன்னால் பொதுவாகவே ஜோதிட சாஸ்திரம்ங்கிறது இது வேதம், வேதாந்தம், வேதாங்கம் என்று வேதத்தில் மூணு பிரிவு இருக்குது.
இந்த மூணு பிரிவில் வேதாங்கம்ங்கிற ஒரு பிரிவு, மூன்றாவது பிரிவு. இந்த வேதாங்கத்துக்குள்ள ஆறு பிரிவு இருக்குது. அதில் ஒன்று நேத்திரம்னு பேர். இந்த ஜோதிஷம் அதில் ஒன்று. இந்த ஜோதிஷத்துக்கு நேத்திரம், அந்த வேத அங்கத்தில் வேதத்துக்கு ஆறு அங்கங்களா, அதில் ஜோதிஷம் நேத்திரம். நேத்திரம்னா கண்ணுன்னு சொல்கிறது. அப்போ இந்த வேதம் சொல்லியது, வேதம் தன்னுடைய கண்ணால் பார்க்கறது, இந்த அஸ்ட்ரானமி அண்ட் அஸ்ட்ராலஜி, இது வந்து வேதம் தன்னுடைய கண்ணால் பார்க்கறது, அங்கத்தினால் அங்கத்துள்ள கண்ணால் பார்க்கறது. சரி, இந்த வேதம் எதை மையமாக பேசுகிறது அப்படின்னு சொன்னால் தர்மத்தை. தர்மம் தான் அதுக்கு பேஸ். இந்த தர்மத்தின் வழியாகத்தான் இந்த வேதம் எல்லாத்தையுமே பார்க்கும். அது வேதாங்கத்தில் ஆரங்கங்கள் இருக்குது. ஆரங்கத்தில் ஜோதிஷத்தை மட்டும் இப்போ நீங்கள் எடுத்துக்குவோம். எல்லாவற்றையுமே தர்மத்தை வழியாக தான் பார்க்கும். தர்மம் தான் அதுக்கு பேஸ். அதனால தான் இதுக்கு சனாதன தர்மம்னு பேர். இது வந்து தனி ஒரு மதமோ என்ன, தனி ஒரு நாட்டுக்கோ, தனி ஒரு மனிதனுக்கோ அப்படிலாம் கிடையாது. இது பொதுவான தர்மம், சனாதன தர்மம். அப்போ இந்த ஒரு பொதுவான ஒரு தர்மத்தினுடைய பார்வையில் தான் இந்த ஜோதிட சாஸ்திரத்தையும் வேதம் பார்க்கறது. பொதுவாகவே ஜோதிஷம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே என்னென்னா, இந்த ஜோதி, இந்த ஜீவாத்மாங்கிற ஜோதி வந்து பரமாத்மாவோட ஐக்கியமாகிறதுக்கு சொல்லப்பட்டது தான் ஜோதிஷம். இந்த ஜோதிஷத்துக்கு பொருள் ஜீவாத்மா பரமாத்மாவோட ஐக்கியம் ஆவதற்கு உண்டான வழியை சொன்னது தான் ஜோதிஷம். இதுக்கு தான் ஜோதிஷம்னு பேர் சான்ஸ்கிரிட்டில். தமிழில் சோதிடம்னு சொல்லுவாள். சோதிடம் சொன்னால் சோதித்து திடப்புள்ளுவது, சோதித்து திடப்படுத்தி கொள்ளுவது சோதிடம் அப்படின்னு சொல்லுவாள். இப்போ சோதித்து மாற்றுவது ஜோதிடம்னு அர்த்தமா? இல்லை, சோதித்து திடப்படுத்தி கொள்ளுதல், அதுக்கு சோதிடம்னு சொல்லுவாள். ஆனால் ஜோதிஷம் அப்படிங்கிற வார்த்தை ஜீவாத்மா ஜோதிங்கிற, அந்த ஜீவாத்மாவை ஜோதி பரமாத்மாங்கிற ஜோதியோடு ஐக்கியப்படுத்துவதற்கு ஜோதிஷம், அதுக்கு வந்த கொடுத்த சாஸ்திரம் தான். அப்பேற்பட்ட இந்த சாஸ்திரம் எதை அடிப்படையாக வச்சுருக்கு? தர்மம் தான் அடிப்படை. அது நீங்கள் கூட இந்த சங்கல்பத்திலலாம் பார்ப்பேன் இல்லைங்களா, தர்ம அர்த்த காமிய மோட்ச சதுர்வித பல சதுர்வித பல புருஷார்த்த சித்தியர்த்தம். சதுர்வித பல நான்கு விதமான புருஷார்த்தங்கள், தர்மம் அர்த்தம் காமியம் மோட்சம். இதைத்தான் வள்ளுவரும் சொல்கிறார், அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு சொல்கிறார். இதில் தர்மங்கிறது தான் அறம், பொருள்ங்கிறது அர்த்தம், இன்பம்ங்கிறது காமம், மோட்சங்கிறது வீடு. இதைத்தான் வள்ளுவரும் சொல்லியிருக்கார். இப்போ இந்த தர்மத்துக்கும் மோட்சத்துக்கும் நடுவில் என்ன இருக்குது? அர்த்தமும் காமமும் இருக்குது. அப்போ பேஸ் தர்மம், முடிவது ஆரம்பம் தர்மம், முடிவது மோட்சம். இந்த இடைப்பட்டு இருக்கிறது அர்த்தமும் காமமும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நாம் நம்ம பிறந்த ஒவ்வொரு ஆத்மாக்களும் இறைவனிடம் சென்று அடைய வேண்டும், மோட்சத்தை அடைய வேண்டும், முக்தியை அடைய வேண்டும். இதுதான் ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. அதற்கு கொடுக்கப்பட்டது தான் ஜோதிட சாஸ்திரம். அப்படி பிறந்த ஆத்மா அந்த மோட்சத்தை அடையணும்னு சொன்னால் அது எப்படி போகணும்? இந்த அர்த்த காமியம் இந்த ரெண்டையும் கடந்து தான் அது போக முடியும். அப்போ அந்த அர்த்தம் காமியம் ரெண்டையும் கடக்கும்போது எப்படி கடக்கணும்னா, அந்த அர்த்தம் பொருள், அர்த்தம்னா பொருள், காமம்னா இன்பம். இந்த அர்த்தம் இந்த பொருளையும் இன்பத்தையும் எப்படி அடையணும்னா, தர்மத்தின் அடிப்படையில் அடையணும். தர்மத்தின் அடிப்படையில் அடைஞ்சு தான் மோட்சத்தை போக முடியும். தர்மத்தின் வாயிலாக அர்த்தத்தையும் காமத்தையும் இன்பத்தையும் அடையாமல் போனால் மோட்சம் கிடையாது, மோட்சம் கிடையாது. அந்த அந்த ஒரு ஆஸ்பெக்ட், அந்த ஒரு பார்வையில் தான் ஜோதிட சாஸ்திரம் பிறக்கும்போது உள்ள ஒரு ஜாதகத்தையும் என்ன அது கோச்சார ரீதியான உன்ன இந்த சந்திரனை மையமாக வச்ச உள்ள அமைப்பையும் சொல்கிறது. சரி, இந்த மாதிரி ஜோதிட சாஸ்திரம் என்பது ஜீவாத்மா பரமாத்மா மோட்சம் முக்திக்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். நிறைய ஜோதிடர்கள் இது ஏதோ லைஃப்பில் தொழிலுக்கு சம்பாத்தியம் பண்ணுறதுக்கு என்ன கல்யாணம் பண்ணுறதுக்கு குழந்தை இல்லாத குழந்தை பெற்றுக்கிறதுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு இல்லை கடன் எப்படி கடன் நிறைய ஆகிடுச்சுன்னா அது எப்படி போய் இந்த மாதிரி ஜோதிட சாஸ்திரத்தை நோய் வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது, குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை என்ன பண்ணுறது, இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு உத்தியோக சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் பார்த்துட்டுருக்கான். தப்பு இல்லை, ஆனால் இது மெயினாக வந்து இது வந்து இதுதான் சொல்லப்பட்டது ஜோதிட சாஸ்திரம். குருஜி, இந்த மாதிரி கேள்விப்பட்டிருச்சா, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியே நானும் கேள்விப்பட்டிருக்கேன், ஒவ்வொரு ஜோதிடர்களும் குழந்தைகளுக்காக உத்தியோகத்துக்காகன்ற மாதிரி ஜாதகம் பார்க்குறான். ஆனால் அதில் ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது.
ஜாதகம் அப்படின்னு சொன்னாலே ஒரு குழந்தை பிறந்த அண்டையிலேருந்தே எழுதிடுறான், ஜென்ம பத்திரிக்கான்னு சொல்லி அதில் எழுதுறான், விதிப்படி அதில் இருக்குன்னு அப்போது வந்து அந்த ஜாதகத்தில் முடிவாயிருக்கு. ஆனாலும் இந்த பெயர்ச்சிகள்லாம் சந்திரனை மையப்படுத்தி ஆறுது அப்படின்னு சொல்லி அதுக்குரிய ஒரு பலன்கள் இருக்குன்ற மாதிரி சொல்கிறான் எல்லா ஜோஷியாரும். நீங்களும் அதை சில பதிவுகளில் சொல்லியிருக்கீங்க, ஒவ்வொரு பெயர்ச்சிக்கும் சந்திரனை மையப்படுத்தி சொல்கிறான்னு சொல்லி. ஸோ ஏற்கனவே விதிப்படி இருக்கிற வாழ்க்கை தான் இருக்குன்றது ஜாதகத்து ரீதியாகிடுது. பட் இந்த சந்திரன்றதுக்கு மதியின்னு ஒரு பேர் இருக்குது. ஸோ இந்த மதியால் எப்படி அந்த விதியை மாற்ற முடியும் அந்த சந்தேகமும் இருக்குது. ஏன்னா இப்போ ஜாதகத்தை பார்த்து உத்தியோகங்கள்லாம் சொல்கிறான்ற மாதிரி இதுக்கும் ஒரு பலன்கள் ஏதாவது இருக்கா? ஜோதிட சாஸ்திரத்தில் ஒருத்தருக்கு ஜாதகம் எழுதும்போது முதல்ல ஒரு ஸ்லோகம், ஒரு பாட்டு எழுதுவான். ஜனனி ஜென்மசௌக்கியானாம், வர்தனி குலசம்பதாம், பதவி பூர்வ புண்ணியானாம், லிக்கியதே ஜென்ம பத்திரிகா. அதில் முதல் வார்த்தையே வாசகமே ஜனனி ஜென்மசௌக்கியானாம். ஒருத்தர் பிறக்கும் போதே அவனுடைய சௌக்கியம் தீர்மானமாகி விடுகிறது. இதைத்தான் விதின்னு சொல்கிறது. பிறக்கும் போதே அவன் எப்படி இருப்பான், அவனுடைய சௌக்கியம் எந்த லெவலில் இருக்கோ, அவனுடைய வாழ்க்கையில் எப்படி இருந்து தீர்மானமாகிடுறது. ஜனனி ஜென்ம சௌக்கியானாம், வர்த்தனி குலசம்பதாம், அவனுடைய முன்னோர்களுடைய விருத்தி, அவனுடைய விருத்தி என்பது முன்னோர்களுடைய பாவ புண்ணியத்தினால் தீர்மானிக்கப்படுகிறது, குலத்தினால் தீர்மானிக்கப்படுகிறது. அதையும் சொல்லிவிடுத்து. அவனுடைய சௌக்கியம் அவனுடைய பூர்வ ஜென்மத்தினுடைய பிறக்கக்கூடிய வேலையில் தீர்மானமாகிறது விதிப்படி. அவனுடைய விருத்தி என்பது அவனுடைய முன்னோருடைய பாவ புண்ணியத்தினால் தீர்மானிக்க முடிகிறது. வர்த்தனி குலசம்பதாம், பதவி பூர்வ புண்ணியானாம், அவனுடைய பூர்வ ஜென்ம புண்ணியம் தான் இந்த ஜென்மத்தில் அடையக்கூடிய பதவிகளையும் தீர்மானமாகிறது. இக்கதே ஜென்ம, இதுதான் அந்த பத்திரிகை, இதுதான் ஜோதிட சாஸ்திரம்னு சொல்லி முடிச்சிருத்தோம். இப்போ இவர் கேட்ட கேள்வி, விதிப்படி வாரி இருக்கும்போது அவனுடைய சௌக்கியமும் சொல்லிடுது முன்னாடி பிறக்கும்போதே தீர்மானமாகிடுறது, அவனுடைய பதவியும் பூர்வஜன்ம புண்ணியத்தை பொறுத்து தான் இருக்குது, அவனுடைய விருத்தியோ தொழில் விருத்தியோ வம்ச விருத்தியோ ஆயுர் விருத்தியோ எல்லாமே அவர் குலத்தினுடைய முன்னோர்களுடைய பாவ புண்ணியத்தை இது மாதிரி. இப்போ இந்த ராசி பலன்கள் வந்து என்ன பண்ண போகிறதுன்னு அவர் கேட்குறார். இந்த விதியை மதி வெல்லுமான்னு கேட்குறார். இதான் அந்த கோல் ஷார்ட் கொஸ்டின் தான், விதியை மதி வெல்லுமான்னு கேட்குறார். சரி, இது நல்ல கொஸ்டின். இது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்டு, இருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு உதாரணத்தை சொன்னால் பிடிக்கும். இந்த மார்க்கண்டேயரை பற்றி கதை தெரியுமா? மார்க்கண்டேய மகரிஷின்னு, இந்த மார்க்கண்டேய மகரிஷி உடைய அப்பா அம்மா வந்து குழந்தை இல்லை அவளுக்கு, அவள் ரிஷி தான். குழந்தை இல்லைங்கும் போது ஈஸ்வரனை நினச்சி ரொம்ப தபஸ் பண்ணுறார், பிரார்த்தனை பண்ணுறா, பக்தி பண்ணுறா. அப்போ அவருடைய பக்தியும் அந்த ஒரு தர்மமும் என்ன அவருடைய அனுஷ்டானங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு நாள் பரமேஸ்வரன் பிரத்யட்சமாய் கனவுல வந்து, நான் உனக்கு குழந்தை கொடுக்குறேன், ஆனால் உன் விதிப்படி உனக்கு குழந்தை கிடையாது, உன் ஜாதகத்தில் விதிப்படி உனக்கு வம்ச விருத்திங்கிறது கிடையாது, ஆனால் உன்னுடைய பக்தியினாலும் உன்னுடைய அந்த ஆழ்ந்த ஒரு ஒரு அதாவது தர்மத்தினாலும், தர்மத்தான தர்ம அனுஷ்டானம் ரொம்ப முக்கியம். இதில் ஒரே இதில் ஒன்று பதில் வந்துருத்தோ, ஒருத்தர் விதியை ஜெயிக்கணும்னா அவன்கிட்ட உள்ள தர்ம அனுஷ்டானம் வேணும், தர்மத்தை கடைபிடிக்கணும். அதான் சொன்ன அர்த்த காமிய மோட்ச சதுர்விதம், தர்மம் தான் பேசு. தர்மத்தை கடைப்பிடித்தால் அவனால் விதியை வெல்ல முடியும் வந்துருத்தாவது. இப்போ தர்மத்தை கடைப்பிடிக்கிறதுனால உன்னுடைய அனுஷ்டானங்கள் தர்ம அனுஷ்டானங்களாலும் உன்னுடைய பக்தியும் நான் வந்து மெச்சி உனக்கு குழந்தை பாக்கியை கொடுக்குறேன். இருந்தாலும் உன்னுடைய ஜாதகத்தில் உனக்கு என்னுடைய விதிப்படி உனக்கு வம்சவிருத்தி இல்லையேன்னு இருக்கிறதுனால நான் கொடுக்குற குழந்தை நான் வந்து ரெண்டு விதமான ஒரு இதில் கொடுக்குறேன் நான். ஒன்று வந்து அது நீ தான் முடிவு பண்ணிக்கணும். 100 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய மோசமான குணம், சாத்வீகம் இல்லாத ஒரு கெட்ட பையன் வேணுமா, இல்லை 16 வயதுல நல்ல சத்புத்திரன் வேணுமான்னு கேட்குற. சத்புத்திரனா அசத்புத்திரனான்னு கேட்குற. உனக்கு எந்த புத்திரன் வேணும்? 16 வயசு தான் இருக்கும் ஆனால் சத்புத்திரனாக இருப்பான். 100 வயசு இருப்பான் ஆனால் சத்புத்திரனாக இருக்க மாட்டான். தீய குணங்கள், தீய சகவாசங்களோட தீய குணங்களோடு இருப்பான், தீய பழக்க வழக்கங்களோடு இருப்பான். எந்த புத்திரன் வேணும்னு கேட்குறாரு. கேட்கும் பொழுது அப்பா சொல்கிறார், 16 வயசே இருந்தாலும் போதும், ஏன்னா அவர் தர்ம அனுஷ்டானம் பண்ணவர் இல்லையா, 16 வயசே இருந்தாலும் போதும், எனக்கு சத்புத்திரன்தான் வேணும் அப்படின்னு கேட்குறார். உடனே அப்படியே ஆகட்டும்னு சொல்லிடுறார். மார்க்கண்டேயர் பிறக்கிற குழந்தை பிறக்கிறதுக்கு மார்க்கண்டேயன் பேர் வைக்கிறார். பேர் வச்சு அந்த குழந்தை வளர்ந்து வர்றது
பெற்றவாளுக்கு அந்த குழந்தையை பார்த்தோன்னா சந்தோஷம். அந்த குழந்தைக்கு வேதம் சொல்லிக் கொடுக்குறா, வேத அத்தியானம் பண்ணி வைக்கிறா, சாஸ்திரங்களை படிக்கிறா, உபனிஷத்துக்கள் படிக்கிறா, தர்மசாஸ்திரத்தை படிக்கிற அந்த குழந்தை நிறைய பேர்கள்ட்ட போய் வேத ஞானங்கள் எல்லாமே பிரம்ம ஞானத்தெல்லாம் அடையிறது, அடைஞ்சு வளர்ந்துட்டே வர்றது. 16 வயசு வந்துருத்தும். இப்போ அப்பா அம்மா முகத்தில் ஒரு சோகம் வந்துருத்தும். இப்போ இந்த சோகத்தை இந்த குழந்தை பிரம்ம ஞானத்தை படிக்கிறான் இல்லையா, அப்போ அந்த முக லட்சணத்தை முகத்தை வச்சு பார்க்குறான். அந்த சாமுத்திரியா லட்சணம்னு சொல்லுவாள். ஒருத்தருடைய முகத்தை பார்த்தே சொல்லிடலாம், ஒருத்தருடைய அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாள். அந்த முகத்தை பார்த்தே சொல்கிறா, அப்பா அம்மா ஏதோ கவலையில் இருக்கிறா, என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறாளேன்னு சொல்லி சோகத்தில் இருக்கிறாள். இப்போ கொஞ்சம் நாளாக கேட்கும்போது ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்குறேன். அப்பா சொல்கிறா, அப்பா இந்த மாதிரிப்பா நீ பிறக்க எங்களுக்கு குழந்தை இல்லை, அப்போ நான் ஈஸ்வரன்கிட்ட பிரார்த்தனை பண்ணேன், ஈஸ்வரன் எனக்கு ஒரு வரம் கொடுத்தார், இந்த மாதிரி 100 வயசு வரைக்கூடிய சத்புத்திரன் வேணுமா இல்லை 16 வயசு வரக்கூடிய சத்புத்திரன் வேணுமான்னு கேட்டார். எனக்கு 16 வயசே இருக்கக்கூடிய சத்புத்திரனே போதும் வேணுன்ட்டேன், ஆனால் இப்போ உனக்கு 16 வயசு ஆயிடுத்து, விதிப்படி உன்னுடைய ஆயுள் முடிய போகிறது, நீ எங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவேன், அந்த புத்திர சோகம் இப்போயே எங்களை வாட்டுறது அப்படின்னு சொல்லுவேன். இதுக்கேன்ப்பா கவலைப்படுறேன், எல்லாரையும் காப்பாற்றுறதுக்கு பரமேஸ்வரன் இருக்கிறார், ஈஸ்வரன் இருக்கிறார், அவர் இருக்கும்போது நமக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா, அவர் சுகபிரம்ம மகரிஷின்னு ஒரு ரிஷியை போய் பார்க்குறார். அப்புறம் வியாசருடைய புத்திரர் சுகபிரம்ம மகரிஷி. அந்த சுகபிரம்ம மகரிஷியை போய் பார்த்து அவர் தான் பாகவதம் சொன்னவர், அவரை போய் பார்த்து இந்த இதை சொல்கிறார். அப்போ சுகபிரம்ம மகரிஷி சொல்கிறார், திருக்கடையூருங்கிற ஸ்தலத்தில் மிருத்யுஞ்சயர்னு இருக்கார், ஈஸ்வரன் இருக்கார். அந்த மிருத்யுனா மரணம், ஜெயம்னா மரணத்தை வெல்லக்கூடியவர், அவரை போய் நீ கெட்டியாக பிடிச்சிக்கோ அப்படிங்கிறார். 16 வயசு முடியக்கூடிய காலகட்டம் வந்துருத்தோ, அந்த தேதி வந்துருத்தோ, முடிய நாள் வந்துருத்தோ, இவர் நேராக போய் சிவநாமத்தை சொல்லி சொல்லி சிவநாம பாராயணம் பண்ணிகிட்டே இருக்கிறார், ஜபம் பண்ணிகிட்டே இருக்கிறார். பண்ணிகிட்டே இருந்து போய் அந்த டயத்தில் வரும்போது அந்த ஆயுள் முடியக்கூடிய அந்த 16 வயசு போய் சிவனை போய் கட்டி பிடிச்சிக்கிறார், இந்த லிங்கத்தை போய் மிருத்யுஞ்சயரை. அப்போ காலன் வரான், காலன் வந்து பாசக்கையில் வீட்டு வீசி மார்க்கண்டேயனுடைய உயிரை பறிக்கிறதுக்கு வரான். அப்போ காலனை காலால் எட்டி உதைக்கிறார் யார், சிவபெருமான். சிவபெருமான் அப்போ வந்து அவளுக்குள்ளே ஒரு இந்த யமதர்மராஜனுக்கும் சிவனுக்குள்ளே ஒரு சம்வாதம் நடக்கிறது. என்னையை வந்து விதி முடிஞ்சவனை உயிரை எடுக்கிறதுக்கு தான் என்னைய நீ படைச்சிருக்க, இது ஒரு தர்மத்தினுடைய அடிப்படையில் நீ வந்து நியமத்தை என்னையை நியமிச்சிருக்கேன், அதனுடைய அடிப்படையில் தான் நான் வந்து அவனுடைய வாயில், நீ தான் அவருக்கு 16 வயசு ஆயுள் தீர்மானித்ததும் நீ தான் ஈஸ்வரன், இப்போ நீயே அந்த ஆயுளை எடுக்க விடாமல் தடுக்கிறியன்னா அவனுடைய விதி முடிஞ்சிருத்தோ அப்படிங்கிற சொல்கிறார். சொன்ன உடனே விதி அவனுக்கு முடியப்பட்டாலும் அவன் தர்மோர்த்தமாக தர்மசீலனாக தர்மத்தை கடைப்பிடித்து வாழ்ந்து என்ன இருக்கும்போது அவன் விதியை வென்றவன், அவனுக்கு விதி வெல்லக்கூடிய சக்தி அவனுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி யமனை காலால் எட்டி உதச்சி மார்க்கண்டேயருக்கு, சிரஞ்சீவி நீ நித்தியமாக உனக்கு மரணம்ங்கிறதே கிடையாதுங்கிறத ஒரு ஆசீர்வாதம் பண்ணுற. இது மார்க்கண்டேயருடைய கதையில் விதியை மதியால் வெல்லலாம் என்பதற்கு பெரிய சான்று மார்க்கண்டேயருடைய புராணத்தில் இருக்குது. அந்த விதியை விட மதி அப்போ அந்த மதி எப்படி இருக்கணும் அதுதான் முக்கியம். அதுக்காண்டி நம்ம போய் இங்கே போய் பக்கத்தில் ஒரு கோயிலில் போய் சிவலிங்கத்தை கட்டின்ட்டா நம்ம போயிடுமான்னு, அவனுடைய வாழ்ந்த வாழ்க்கை தர்மத்தை அனுஷ்டானம் தர்ம அனுஷ்டானம் உண்மையை பேசணும், சத்தியத்தை கடைப்பிடிக்கணும், என்ன இப்போ நிறைய இருக்குது தர்ம அனுஷ்டம், ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கணும், இதை மாதிரி வாழ்ந்து மனசை இறைவன்பால் லயித்திருக்கும்போது அந்த ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை முறைகள் தர்மமான வாழ்க்கை முறைகள் அவனுடைய விதியை வெல்லக்கூடிய சக்தியை அவனுக்கு கொடுத்துடும். ரெண்டாவது, காப்பாற்றக்கூடிய தெய்வர் விஷ்ணு தான், ஸ்திதிகாரகன் ருத்ரன் சம்ஹாரகாரகன். அப்போ காப்பாற்றக்கூடிய தெய்வத்தில் போகாமல் சம்ஹாரகாரன் டேம் போகிறான் அப்படின்னு பார்த்தோன்னா அதுலேயுமே விளக்கம் இருக்குது, அஸ்ட்ராலஜிக்கல் விளக்கம் இருக்குது. இந்த ஆத்மாவுக்கு மகாவிஷ்ணு அதிபதி, இந்த சரீரத்துக்கு ருத்ரன் அதிபதி. இப்போ யமதர்மராஜ் எடுக்கிறது வந்து சரீரத்தை தானே கொண்டு தானே ஆத்மாவை எடுத்துன்னு போவான், சரீரத்தை கொண்டு தானே ஆத்மா எடுத்துன்னு போவான், பிரித்த உடனே உயிரை பிரித்த உடனே தானே ஆத்மாவை வெளியேறது. அப்போ அந்த சரீரத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னான்னா என்ன,
ருத்ரன் தானே, அதனால் ருத்ரனை பிடிக்கிறார். அதனால் இந்த சரீரத்துக்கு சந்திரன் தான் அதிபதி. சந்திரமா சந்திரன் தான் சரீரம் மனம் இந்திரியங்களுக்கெல்லாம் அதிபதி. அதனால் சந்திரன் மனஸ் ஒருத்தனுடைய நல்ல மனம், நல்ல சிந்தனைகள் இருந்தால், நல்ல புத்தியை சத்புத்தியை பெற்று சத்காரியங்களில் ஈடுபட்டு அவன் ஒரு சாயுஜிய நிலையை பெற முடியும் என்பதற்கு, விதியை மதியால் வெல்ல முடியும் என்பதற்கு ஒரு சான்று. இதே மாதிரி தான் சத்தியவான் சாவித்திரி கதை இருக்குது. சத்யவானுடைய ஆயுள் முடிஞ்சு போயிடுத்து, யமதர்மராஜன் உயிரே பறித்து எடுத்துன்னு போகிறான். சாவித்திரி தன்னுடைய மதியால் சத்தியவானை மட்டும் மீட்கலை, சத்தியவானோட உயிரை மட்டும் மீட்கலை, அவளுக்கு வேறு என்னென்னலாம் அந்த குடும்பத்தில் குறைகள் இருந்தோ அத்தனையும் நிறைவேற்றிட்டான் அந்த யமதர்மராஜன் மூலமாக. அதனால் விதியை மதியால் வெல்வென்பது சாத்தியம். கட் பண்ணிக்கோங்க சார். நமஸ்காரம் குருஜி. நமஸ்காரம் குருஜி. இப்போ நம்ம ராஜு வாத்தியார் கேட்ட குவஸ்டனுக்கு விதியை மதியால் வெல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அதுக்கு நீங்கள் ரொம்ப எடுத்துக்காட்டோட நல்லா பதில் சொன்னீர். ரொம்ப ஈஸியாகவும் எங்களுக்கெல்லாம் புரிஞ்சுது. ஸோ அப்படி விதியை வந்து மதியால் வெல்லணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அப்போ அந்த விதியை விட அந்த மதிக்கு அவ்வளோ பலம் உண்டா? அதாவது விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ப்ரூஃப் நிறைய இருக்குது. நம்ம உதாரணத்துக்கு நம்ம இந்த மார்க்கண்டேயர், சாவித்ரி இதை மட்டும் பேசுகிறோம். இதை மாதிரி நிறைய உதாரணங்கள் இருக்குது. ஓகே, விதியை மதியால் வென்றவாள்லாம். இதுக்கு ஜோதிட சாஸ்திர ரீதியாக விளக்கங்கள் உண்டு. எப்படின்னா, சூரியனுக்கு அறிவு ஆத்மா, அறிவு ஆத்மா புத்துர்காரகன்னு பேர். சந்திரனுக்கு மாத்ருகாரகன்னு பேர். மனம் சரீரம் மனம் இந்திரியங்கள் இதெல்லாம் சந்திரனுடைய கண்ட்ரோல். இதில் இந்த மதின்னு சொன்னானே சந்திரனை தான் குறிக்கும். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் திருப்பாவில் வரும். திங்கள்னு சொன்னாலும் மாதம்னு ஒரு பொருள், சந்திரன் ஒரு பொருள். மதின்னு சொன்னாலும் சந்திரனை தான் குறிக்கும். சந்திரனுக்கு நிறைய பேர்கள் உண்டு, அதில் மதின்னு ஒரு பேர். உயர் வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர் வர மதிநலம் அருளின் எவனவன். மதிநலம் அப்படின்னு ஆழ்வார் பேசுகிறார். மணவனும் தோணி பற்றி மதி என்னும் கோளை ஊன்றி சினமெனும் சரக்கை ஏற்றி செறிகடல் ஓடும் போது மதனனும் பாறை தாக்கி மதிகெட்டு போனதற்றுங்கிறார் சித்தர் பாட்டு. இது மாதிரி மதியை பற்றி எல்லாருமே பேசியிருக்கிறார், மதியினுடைய சக்தியை பற்றி. மதி அப்படின்னா சந்திரன் இந்த பூமியில் வந்து பார்த்திங்கன்னா நவகிரகங்களில் சூரியன் சந்திரனும் மெயினாக எடுத்துப்போம். எல்லா கிரகங்களும் சூரியனை சுற்றுறது, ஒரே ஒரு கிரகம் மட்டும் பூமியை சுற்றுறது. எந்த கிரகம் தெரியுமா? சந்திரன் தான். எல்லா கிரகங்களும் சூரியனை சுற்றுறது, சந்திரன் முதற்கொண்டு சூரியனை தான் சுற்றுறான். ஆனால் சந்திரன் சூரியனை சுற்றுறது மட்டும் இல்லாமல் பூமியும் சேர்த்து சுற்றின்னுருக்கிறான் இந்த சந்திரன் மட்டும். இதுக்கு என்ன அர்த்தம் சொன்னால், பூமிங்கிற குழந்தைய சந்திரங்கிற தாய், ஏன்னா சந்திரனுக்கு தான் மாத்ருகாரகன்னு பேர். சந்திரங்கிற தாய் மாத்ருன்னு அம்மா, சந்திரங்கிற பூமிங்கிற குழந்தையே சந்திரங்கிற தாயே அப்படியே சுற்றி சுற்றி அது பாதுகாத்துட்டே இருக்கிறான். குழந்தைய அம்மா பாதுகாக்கிறான். அதோட சேர்ந்து அவனும் சூரியனையும் சுற்றி வரான். புரியுதா? அதனால் இதுலேருந்தே தெரியும் இந்த சந்திரன் வந்து இந்த பூமியை எந்த அளவுக்கு காப்பாற்றுறான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடுது. இந்த சூரியனுடைய ஒளியிலிருந்து அதிகப்படியான வெப்பம் வரும்போது சந்திரன் உள்ளே போகுவான், அந்த வெப்பத்தை தான் வாங்கிட்டுருவான், அம்மா வாங்கிட்டுருவான். நீங்கள் இதை பார்த்தேன்னா ஆற்றுல தெரியும், அப்பானா சூரியன் அம்மானா சந்திரன். அப்பா கோபமாகி பிள்ளைய திட்டம் போது யார் குறுக்க வந்து காப்பாற்றுவா? அம்மா. நீ போட அப்பா கோபமாக இருக்காடா போட. அதே மாதிரி சூரியனுடைய வெப்பம் அதிகமாகும் பொழுது சந்திரன் வந்து அந்த ஒளியை தாங்கிக் கொள்வான், அந்த வெப்பத்தை தாங்கிக் கொள்வான்.
தாங்கி குளிர்ச்சியை கொடுப்பான். அந்த வெயில வாங்கிட்டு குளிர்ச்சியாக கொடுப்பான். அம்மா மாதிரி எப்படி அப்பா சம்பாதித்த அம்மா எடுத்து வச்சு பிள்ளைகளுக்கு தனியாக தரா இல்லையா, அதே மாதிரி இந்த சூரியனுடைய வெப்பத்தை ஒளியை பெற்று அதை குளிர்ச்சியாக மாற்றி தருபவள் சந்திரன். அதனால் சந்திரனுக்கு தாய் மாத்ருகாரகன்னு பேர். இப்போ தாய் எப்படி காப்பாற்றாமல் இருப்பா? விதிப்படி ஒன்று இருக்குதுன்னு சொன்னாலும், இப்போ ஒருத்த கொலை பண்ணிட்டு வந்துட்டான், ஒருத்தனை கொலை பண்ணிட்டு வந்துட்டான், போலீஸ் ஒன்று பிடிக்க வருது, அம்மா என்ன பண்ணுவா? ஒருத்தன் பிள்ளைய காட்டி கொடுப்பாளா காப்பாற்றுவாளா? காப்பாற்ற தான் செய்வான். என் பிள்ளை கொலை பண்ணியிருக்க மாட்டாங்க, அவன் இங்கே தாங்க இருந்தாங்க கொலை பண்ணிட்டான், பொய்யாவது சொல்லுவா, பொய்யாவது சொல்லுவா, சொல்லி காப்பாற்றப்பான். அப்போ ஒரு தாய் எவ்வாறு தன்னுடைய குழந்தையை காப்பாற்றுகிறாளோ அதே மாதிரி விதிப்படி அமையப்பெற்ற ஒருவருடைய ஜாதகத்தில் தாய் என்று சொல்லக்கூடிய, மாத்ருகாரன் சொல்லக்கூடிய சந்திரன் தன்னுடைய கோச்சார நிலைகளிலே, என்ன மற்ற கிரகங்களுடைய பேச்சு காலங்களிலே நல்ல இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுது, அந்த கிரகங்கள் சந்திரனுக்கு நல்ல இடத்தில், அவர்கள் அவர்களுடைய ராசிகளுக்கு நல்ல இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுது அவர்களை காப்பாற்றுவதற்கு அந்த ஒரு கிரக ரீதியான ஒரு அனுகூலங்களை கொடுப்பார். இது ஒரு காரணம். நிறைய இருக்குது. இந்த சந்திரன் தான் எண்ணங்களுக்கு அதிபதி. நம்ம திங்கிங் சொல்கிறோம் இல்லையா, சிந்தனைன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த திங்கிங் வர்றதே சந்திரன் தான் அது கொடுக்க முடியும். எண்ணங்களுக்கு அதிபதி சந்திரன், மனதிற்கு அதிபதி சந்திரன், சரீரத்துக்கு அதிபதி சந்திரன், இந்திரியங்களுக்கு அதிபதி சந்திரன். சரி, எண்ணம் நான் எண்ணம்னு வரும்போது பாசிட்டிவ் நெகட்டிவ், நெகட்டிவ் திங்கிங் பாசிட்டிவ் திங்கிங், சந்திரன்ட்டு ரெண்டுமே வரும், நெகட்டிவ் திங்கிங் வரும் பாசிட்டிவ் திங்கிங் வரும். இப்போ நெகட்டிவ் திங்கிங் வந்ததுன்னா அது என்ன பண்ணும், நெகட்டிவான எண்ணத்தை கொடுக்கும். நெகட்டிவான எண்ணம் கொடுக்கும்போது அது என்ன பண்ணும், மனதை கெடுக்கும். மனதை கெடுக்கும்போது இந்திரியங்கள் மனசு கட்டுப்படாது, தப்பான வழியில் போகும். போகும்போது என்னாகும், தவறான செயலை செய்வான். தவறான செயலை செய்யும்போது அவன் பாதிக்கப்படுவான். பாசிட்டிவான எண்ணங்கள் வரும்போது என்ன பண்ணும், மனம் நல்ல மனம், பாசிட்டிவான எண்ணங்களை நினைக்கும். நினைக்கும் போது இந்திரியங்கள் கட்டுப்படும். இந்திரியங்கள் கட்டுப்படும் போது செயல்கள் நன்றாக இருக்கும். செயல் நன்றாக இருக்கும்போது காரிய சித்தி ஆகிடும், அவனுக்கு நல்லது நடந்துடும். அப்போ ஒரு எவ்வளவு தான் படிச்சிருந்தாலும், அதான் புதனை புத்தின்னு சொல்லுவோம், சூரியனை அறிவுன்னு சொல்லுவோம், சந்திரன் மனம், சரீரம் மனம், இந்திரியங்கள் எண்ணங்கள். இப்போ புத்தி எவ்வளவு படிச்சிருந்தாலும் சரி, இந்த மனம் கெட்டு போயிருந்ததுன்னு சொன்னால் அதனுடைய எண்ணங்கள் தீய எண்ணங்களாக தான் இருக்கும். தீய எண்ணங்கள் இருக்கும்போது இந்த புத்தியும் கெட்ட புத்தியாக மாறிடும், துர்புத்தியாக மாறிடும். அதனால தான் புத்தியை சொல்லும்போது மந்த புத்தி, ஹீன புத்தி, துர்புத்தி, சாமர்த்திய புத்தி, சாதுரிய புத்தி, சமயோஜித புத்தின்னு புத்தியை நிறைய சொல்லுவோம். இந்த புத்தியினுடைய இந்த வெரைட்டிஸ் எல்லாம் எதால் தீர்மானிக்கப்படுகிறதுனா மனதினால் தான் தீர்மானிக்கப்படுகிறது. மனம் அதில் மனம் எப்படி தீர்மானிக்கிறது, மனத்தினுடைய எண்ணங்களால் தீர்மானிக்கப்படுகிறது. நல்ல எண்ணம் இருந்ததுன்னா மனதில் நல்ல புத்தி இருக்கும், கெட்ட எண்ணம் இருந்தால் துர்புத்தி ஆகிடும். அப்போ எவ்வளோ படிச்சிருந்தாலும் அவனோட எண்ணம் கெட்டு போயிருந்து, மனம் கெட்டு எண்ணம் கெட்டு இருந்தால் அவன் கெட்டதில் ஈடுபடுவான். நல்ல மனம் இருந்து நல்ல எண்ணம் இருந்தால் நல்லதில் ஈடுபடுவான். இப்போ நல்லது ஈடுபட்டால் அவனுக்கு எல்லாமே நல்லதில் நடக்கும், கெட்டதில் ஈடுபட்டால் கெட்ட. இதுதான் சொன்னேன் தர்மம், பேஸ் தர்மம். தர்மம் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். தர்மம் கரெக்டாக இருந்ததுன்னா, தர்மப்படி வாழ்ந்தான்னு சொன்னால் அவன்கிட்ட நல்ல மனம் இருக்கும், நல்ல எண்ணம் இருக்கும், காரியம் சக்ஸஸ் ஆகும். அவன்கிட்ட அதர்மம் இருந்ததுன்னா அவனுடைய மனம் கெடும், எண்ணம் தப்பாகும், புத்தி துர்புத்தி ஆகிடும், செயலும் தப்பாகிடும். அப்போ அவனுக்கு பாதகமாக இருக்கும். இப்போ இந்த பெயர்ச்சி காலங்களில் இந்த சந்திரனுக்கு அவ ராசிக்கு சந்திரனை வச்சு சொல்கிறோம் இல்லையா, நல்ல இடங்களில் அந்த குருவோ ராகுக்கு எதுவோ அல்லது சனியோ வரும்பொழுது எல்லா கிரகங்களுக்கும் பயிற்சி உண்டு, சூரியனுக்கும் பயிற்சி உண்டு. மாதம் மாதம் சூரியன் பயிற்சி ஆவார், மாதம் மாதம் செவ்வாய் பயிற்சி ஆவார், மாதம் மாதம் புதன் பயிற்சி ஆவார், சுக்கரன் பயிற்சி ஆவார். என்ன வேலை மாதம் மாதம் ஆறக்கூடிய கிரகங்கள். ஆனால் இந்த குரு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஆவார், சனி ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை ஆவார், ராகுக்கு எது ஒன்றரை வருஷத்துக்கு கூட. அதனால் இவாளை மட்டும் மெயினாக இருக்கிறதுனால, அதிகப்படியான காலங்கள் எடுத்துக்கிறதுனால இவாளுடைய பேச்சியை தான் முக்கியமாக நம்ம பேசுகிறோம்.
அப்போ அதிகப்படியான காலங்களில் வந்து ஒரு பாதகமான இடத்துல இருக்கும்போது அதனுடைய பாதகமான பலன் அதிகமாகவும், சாதகமான இடத்துல இருக்கும்போது சாதகமான அதிகமாகும் போது, இந்த சாதகமாக பாதகமாக அப்படிங்கிறத தான் இந்த ராசியை வச்சு சொல்கிறோம். அவள் அவர் பிறந்த ராசியை வச்சு சொல்கிறோம். அப்போ இந்த பிறந்த ராசிங்கிறது எது? சந்திரனை வச்சு தான் சொல்கிறது. லக்னம்ங்கிறது விதியை வச்சு சொல்கிறது, ராசிங்கிறது மதியை வச்சு சொல்கிறது. இதுதான் சரீரத்தை பொறுத்து சொல்கிறது. அந்த வகையில் அந்த விதியை மதி வரணும்னா அந்த மதியினுடைய சக்தி, சந்திரனுக்கு இன்னும் எவ்வளோ சக்திகள்லாம் இருக்குது தெரியுமா? ஒரு சாதக பறவைன்னு ஒரு பறவை கேள்விப்பட்டிருப்பேன். அது என்ன பண்ணும்னா, அதுக்கு சாப்பாடு இது தெரியுமா? சந்திரனுடைய ஒளியைத்தான் அது வந்து உணவாக எடுத்துக்கிறது. சந்திரனுடைய ஒளி இருக்கு இல்லையா, அந்த ஒளி தான் அதுக்கு உணவே, ஆகாரமே. அது எல்லோரும் சந்திரன்கிட்டேருந்து ஒளி தான் வருது, அது சூரியன்கிட்டருந்து தான் வருது, அந்த ஒளியை வாங்கி கொடுக்குறாங்க, குளுமையாக மாற்றி கொடுப்பார். அது மட்டும் கிடையாது, பெரிய ரகசியம்னு சொல்கிறேன், சந்திரனுடைய ரகசியம்னு நான் ஒரு வீடியோவே போட போகிறேன், அடுத்தாலும் ஒரு பதிவே பழிவிட போகிறேன். இந்த சந்திரனுடைய ஒளி நீராக அமிர்தமாக மாறும். சந்திரன் ஒளி அமிர்தத்தை கொடுக்கும். அமிர்தம் எங்கடா உற்பத்தி ஆகுதுலான்னா, சந்திரனுடைய ஒளியிலேருந்து தான் உற்பத்தி ஆகுது. சந்திரனுடைய ஒளியிலேருந்து ஒரு நீர் வருது, அமிர்தம். அந்த அமிர்தத்தை தான் அந்த சாதக பறவை சாப்பிட்றது. அது மட்டும் கிடையாது, இந்த இப்போ ஒரு செடி இருக்குது, துளசி எடுத்துக்கோங்க, துளசி செடி இருக்குது, அந்த செடி வளர்றது, அந்த வளர்கிறதுக்கு ஸ்டார்ச் தேவை, அந்த ஸ்ட்ரக்சர், அது சூரியன்கிட்டேருந்து கிடைக்கிறது. அந்த துளசியில் உள்ள துளசி இலை இருக்கு இல்லையா, அதில் மருத்துவ குணம் இருக்கு இல்லையா, அது யார் கொடுக்கறது? சந்திரன் தான் கொடுக்குறான். சந்திரன் ஒளியில் இருந்து தான் செடிகளுக்கோ மரங்களுக்கோ மூலிகைகளுக்கோ மருத்துவ குணம் ஏற்படுறது. வெறும் சந்திரனுடைய ஒளி இல்லாமல் வெறும் துளசி எடுத்து சாப்பிட்டாலும் ஒளிபடாத துளசி சாப்பிட்டா பிரயோஜனம் இல்லை. அதனால தான் காய்கறிகளோ பழங்களோ புஷ்பங்களோ காத்தால் பறிக்கணும். ராத்திரியோ சாயந்தரமோ மத்தியானமோ பறிக்கக்கூடாது. அது துளசியாக இருந்தாலும் சரி, வில்வமாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த மூலிகைகளாக இருந்தாலும் சரி, பழங்களாக இருந்தாலும் சரி, காய்கறிகளாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி நீங்கள் மார்க்கெட்டெலாம் போனாலும் கலங்காத்தால் தான் வரும். ராத்திரி காத்தால் பறிப்பாங்க. அந்த சந்திரனுடைய ஒளி பட்ட பிறகு தான் அதனுடைய மூலிகைத்தன்மை அதில் ஏறும். ஏறி அதை அப்படி பறித்து உடனே கொண்டு வந்தால் அதனுடைய மூலிகைத்தன்மை நிறைஞ்சிருக்கும். இப்போ சந்திரன் ஒளியிலேருந்து எதுக்கிட்டு மருத்துவமே அங்கே தான் கிடைக்கிறது, மருந்தே சந்திரன் ஒளியிலேருந்து கிடைக்கிறது. இப்போ உடம்புல ஒரு வியாதி போவருக்கு வந்துருத்தோ, அந்த வியாதிக்கு மருந்து யார் கொடுக்குறா? சந்திரன் கொடுக்குறான். இப்போ சந்திரன் காப்பாற்றலான்னா காப்பாற்றலையா? சந்திரனுக்கு சக்தி இருக்கா இல்லையா? இப்போ விதிப்படி ஒருத்தனுக்கு ஒரு உடல் உபாதை அனுபவிக்கணும்னு இருந்தால் அதை காப்பாற்றுற மூலிகை கொடுக்குறது யார்? இப்போ சந்திரன் காப்பாற்றலான்னா காப்பாற்றலையா? மதிய வெள்ள விதியை விட அடிபட்டுருத்தோ, உடம்புல காயம் ரத்தம் கொட்டுறது, உடனே ஒரு பச்சை இலையை பெரியடா, ஒரு மூலிகையை பறித்து அடைச்சி தேய்கிறா, சரியாக போய்டுறது. இந்த பச்சை இலையோட மூலிகைத்தன்மை யார் கொடுத்தது? சந்திரன் கொடுத்தது. விதிப்படி உனக்கு அடிபடணுங்கிறது விதி, ஆனால் அதை காப்பாற்றுறங்கிறது யார்? சந்திரன். அது மட்டும் கிடையாது, சந்திரன் வந்து இப்போ நெல் இருக்கு இல்லையா, நவகிரகங்கள் பார்த்துருப்பேன். நவகிரகங்களில் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு தானியங்கள் உண்டு. சுக்கரன்னா மொச்சை, வெள்ளை மொச்சை. குருன்னா மூக்கடலை, சனின்னா எள்ளு, இப்படி ஒவ்வொரு சூரியன்னா கோதுமை. சந்திரனுக்கு என்ன தானியம்? நெல். நெல் நெல்லில் என்ன இருக்குது? அரிசி இருக்குது. இந்த நெல் அரிசி வேணும்னா மறுபடியும் நெல்லை போட்டால் தான் விதைக்கும், விதைச்சா தான் அரிசி நெல் கிடைக்கும். நம்மளுடைய சித்தர்களுடையதில் வரும் அண்டமே பிண்டம், பிண்டமே அண்டம். பிண்டம்னா என்னது? அன்னம்தான். அன்னமய கோஷம்னு ஒரு கோஷம் உண்டு சித்தருடைய. பஞ்சகோஷங்கள் அன்னமய கோஷம். அப்போ அன்னத்தினால் உருவானது, பிண்டத்தினால் வந்தது தான் அண்டம், அண்டத்தினால் வந்தது தான் பிண்டம். இந்த உடம்பே பிண்டம். இந்த பிண்டம் எதில் வந்தது? அண்டத்தில் வந்தது. இந்த அண்டத்துக்கு எது ஆதாரம்? பிண்டம். இப்போ அந்த அண்டமே பிண்டம், பிண்டமே அண்டம். இதுக்கு எது? அரிசி. அதான் சந்திரனுக்கு நெல் வச்சுருக்கிறான். ஏன்னா அந்த சந்திரன் தான் சரீரத்துக்கு அதிபதி. அப்போ அந்த சரீரம் அன்னத்தினால் ஏற்படுது, அதனால தான் நெல். நெல் அன்னமய கோஷம் அப்படின்னு பேர். அடுத்தாப்பில் அது மட்டும் கிடையாது, இந்த சந்திரகாந்த கல்னு ஒரு கல் உண்டு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சந்திரகாந்த கல்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். சந்திரகாந்த கல், அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் வச்சுருப்பான். இந்த சந்திரகாந்த கல்லை யார் வச்சுருக்கிறாளோ அவளுக்கு தூக்கணன்னா வரும். தூக்கணன்னா மன அமைதி கிடைக்கும். மன
இது என்ன பண்ணும், சந்திரனுடைய ஒளியிலேருந்து ஒளியை உள்வாங்கி அந்த கல் என்ன பண்ணும், அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவான ஒரு ரேடியேஷனை கொடுக்கும். கொடுக்கும்போது அந்த பாசிட்டிவான ஒரு கார் அந்த கல் வச்சிருக்கிறாளோ அவளுக்கு அந்த சந்திரகாந்த கல் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு நீர் திவளைகள், சந்திரன்ட்டு ஒளி நீரை பெடும் அது இழுக்கும். நான் என்ன சொன்னேன், சந்திரன்ட்டு நீர் இருக்குது, கிரகங்களில் சுக்கரனும் சந்திரனும் நீர் கிரகம், சூரியனும் குருவும் பிருத்திவி அக்னி கிரகம், செவ்வாய் வந்து பூமி கிரகம், ராகு கேது புதன் இவெல்லாம் சனி வாழலாம் ஆகாய கிரகங்கள், பஞ்சபூத தத்துவம். இதில் சந்திரன் நீர் கிரகம். இப்போ சந்திரனுடைய நீரை இந்த சந்திரகாந்தக்கள் அப்படியே இந்த ஒளி மூலமாக எடுக்கும். எப்படி இந்த சாதக பறவை சந்திரனுடைய ஒளியை அமிர்தமாக மாற்றி அதை எடுத்து சாப்பிட்றதோ அதே மாதிரி சந்திரகாந்தக்கள் வந்து சந்திரனுடைய ஒளியே நீரை எடுக்கும். அதுலேருந்து நீர் எடுத்து அந்த நீரை வந்து மருத்துவ குணமாக மாற்றி அந்த ஒளியை கொடுக்கும் பொழுது அந்த அந்த சந்திராந்தகளை வச்சுக்கிறவர்களுக்கு மன அமைதி, மனசாந்தி, தூக்கம், வம்சவிருத்தி கூட கொடுத்துருவோம். அதுக்கு அவ்வளோ சக்தி உண்டு. இதெல்லாம் உண்டு. இன்னொன்று அப்புறம் இந்த பாசிட்டிவ் திங்கிங் நெகட்டிவ் திங்கிங்னு சொல்கிறோம் இல்லையா, இதுவும் சந்திரன் தான். சந்திரன் எண்ணங்களுக்கு அதிபதி சந்திரன் தான். மனம் தானே எண்ணத்தை நினைக்கிறது. இப்போ மனதுக்கு சந்திரன் அதிபதிக்கும் போது மனத்தினுடைய எண்ணத்துக்கும் சந்திரன் தான் அதிபதி. இப்போ மனசு வந்து நல்லது நினச்சா நல்லது, கெட்டது நினச்சா கெட்டது. இப்போ நல்லதை நினச்சி நல்லதை நினைக்கிறோம் ஆனால் கெட்டதை செய்கிறோம், விளைவு என்ன இருக்கும், கெட்ட. ஆனால் நல்லதை நினைக்கிறோம் செய்கிறது செயல் கெட்டது. இல்லை இப்படி வச்சுப்போம், நல்லதை நினைக்கிறோம் ஆனால் செயல்படவே இல்லை. இந்த வேலைக்கு போகணும், அந்த வேலை பார்க்கணும், இவ்வளோ வேலை பார்க்கணும் நினச்சிட்டு உட்காந்து நிறைய சம்பாதிக்கணும் நினச்சி நான் வேலை செய்ய உட்காந்துருந்தேன்னா என்னாகும். இப்போ ஒருமே கோச்சாரத்தில் இப்போ ஒரு குரு வந்து நல்ல இடத்துக்கு வரார் ராசிக்கு, இப்போ என்ன பண்ணுவோம், நல்ல இந்த வருஷம் அந்த குரு நல்ல இடத்துக்கு வந்திருக்கார், நம்ம நிறைய வேலை பார்க்கணும் என்ன பண்ணணும்னு நினச்சிட்டு வேலை செய்ய உட்காந்துருந்தா என்ன பண்ணும், குரு நல்ல இடத்துக்கு வந்தாலும் பிரயோஜனம் இல்லை. கெட்டதையே நினச்சிட்டு இருக்கிறவன் இப்போ குரு நல்ல இடத்துக்கு வரார் ஆனால் அவன் செயல் செஞ்சுட்டுருக்கான் ஏதோ வேலையை, ஆனால் அவனுக்கு எண்ணம் கெட்டது ஆனால் செயல் செஞ்சுட்டு இருக்கான், இப்போ அவனுக்கு என்ன பண்ணுவோம், அனுகூலமாகாது, பாதி அனுகூலமாக இருக்கும், முழு நிறைவு கொடுக்காது. பயிற்சி முழு நிறைவு கொடுக்காது. கெட்டதையும் நினச்சிட்டு கெட்டதையும் செஞ்சுட்டு இருக்கிறவனுக்கு மோசமாக போயிடும். கெட்டதை நினச்சிட்டு ஒன்றுமே செய்யலைன்னா ரொம்ப மோசமாக போயிடும். நல்லதை நினச்சிட்டு செயல்படாமல் இருந்தால் கொஞ்சமாக இருக்கும். நல்லதையும் நினச்சி நல்லதையே செஞ்சால் பல மடங்கு பலன் கொடுக்கும். இதுதான் அந்த கோச்சார ரீதியாக. அப்போ எண்ணம் இதுக்கு அடிப்படை. மனம் முதல்ல, மனத்தில் பிறக்கக்கூடிய எண்ணம். இந்த எண்ணம் பாசிட்டிவாக இருந்து நல்ல மனம் இருக்கிற இடத்துல தான் பாசிட்டிவ் திங்கிங் இருக்கும். நல்ல மனம் இல்லாத இடத்துல வரக்கூடிய பாசிட்டிவ் திங்கிங் வேஸ்ட், விழலுக்கு இழைத்த நீர் போல். நல்ல மனசு இருக்குது ஆனால் என்னுடைய எண்ணம் நல்ல மனசு இல்லை ஆனால் என்னுடைய எண்ணங்கள் பாசிட்டிவாக இருக்குது, பிரயோஜனம் இல்லை. அது வந்து எப்படின்னா தரிச காட்டுக்கு விட்ட தண்ணி மாதிரி வேஸ்ட்டாக போயிடும். இப்போ நல்ல மனதோடு நல்ல எண்ணம் சேரும்போது தான் அது பலனை கொடுக்கும். அப்போ இந்த நல்ல பலன் அப்படிங்கிறது நல்ல மனம் நல்ல எண்ணம், இது ரெண்டு கதிபதி யார், சந்திரன். அப்போ விதிப்படி ஒருத்தருக்கு மோசமான ஒரு கஷ்டமான ஒரு வாழ்க்கை காலகட்டம் நடந்தால் கூட சந்திரன் நல்ல இடத்துல, சந்திரனுடைய ராசிக்கு நல்ல இடத்துல குருவோ சனியோ அல்லது ராகுக்கு எதுக்குள்ளோ மற்ற கிரகங்களோ வரும் பொழுது அவனுடைய மனம் நல்ல எண்ணங்களை சிந்திக்க தூண்டும். நல்ல எண்ணங்களையும் மனம் நன்மை நல்ல செம்மைப்பட்டு நல்ல எண்ணங்களை தூண்டி நல்லதை செய்ய வச்சு நல்ல கருத்தை கொடுத்துரும். இப்போ சந்திரன் இப்போ தான் சொன்னேனே, நல்ல இடத்துல குரு வந்து ராகு கேது பேர் வந்து அவன் நல்ல மனம் இல்லைன்னா என்ன பண்ணுவான், நல்ல எண்ணம் இல்லைன்னா என்ன பண்ணுவான், மறுபடியும் வேஸ்ட்டு தான். இப்போ விதியை வந்து மதியால் எதால் வெல்ல முடியும், தர்மம், தர்மத்தினால். தர்மம்னா என்ன மாதிரி தர்மம், நல்ல மனத்தினால் நல்ல எண்ணத்தினால் நல்ல செயலினால் வெல்ல முடியும். அப்போ மதி எதை பொறுத்து இருக்கு, நல்ல மனதை பொறுத்து இருக்கு, நல்ல எண்ணத்தை பொறுத்து இருக்கு, நல்ல செயலை பொறுத்து. ஏன்னா அந்த சரீரம் மனம் புத்தி செயல் எப்படி சிறப்பாக பண்ண முடியும், சரீரத்தாலாம் பண்ண முடியும், இந்திரியங்களால் பண்ண முடியும், செவிகள் புலன்களால் பண்ண முடியும். அப்போ அதுக்கும் சந்திரன் தான் அதிபதி.
மனசுக்கும் சந்திரன் அதிபதி, எண்ணத்துக்கு சந்திரன் அதிபதி. இப்போ எல்லாமே சந்திரன்ட்ட இருக்கும்போது ஒரு விதிங்கிற ஒன்று மட்டும் என்ன, இதுக்கு இன்னொரு உதாரணமாக சொல்லலாம். ஒருத்தன் படிக்கவே இல்லை, முட்டாளாக இருக்கான், ஆனால் அவன்கிட்ட நல்ல மனசு இருக்குது, நல்ல எண்ணம் இருக்குது, நல்ல செயல் இருக்குது, அவனுக்கு கஷ்டம் வராது. ஒருத்தன் நல்லா நிறைய படிச்சிருப்பான், என்ன நிறைய அறிவாளியாக இருப்பான், ஆனால் நல்ல மனசு கிடையாது, நல்ல எண்ணம் இல்லை, நல்ல செயல் இல்லை. அவன் கிரகங்கள் பயிற்சி வரும்போது மதியால் அழிஞ்சு விடுவான். மதிகெட்டு போனதற்றே மனமெண்ணும் தோணி பற்றி மதியெனும் கோளையூண்டி சினமெண்ணும் சரக்கை ஏற்றி சிறிகடல் ஓடும்போது மதனனும் பாறை தாக்கி மதிகெட்டு போனதற்றே. மதி கெட்டு போயிடுத்துன்னா அவனுடைய விதி எப்படி இருந்தாலும் அதை இது நல்லபடியாகவும் மாற்றும், கெட்டபடியாகவும் மாற்றும். கெட்டு போயிருந்தால் கெட்டுப்படி இன்னும் அதிகமாக கெட்டு போயிடும், நல்லபடியாக இருந்தால் கஷ்டத்துலேருந்து மீள வைக்கும். ஸோ மதியும்பது ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். குருஜி, இது மாதிரி விதியை வந்து மதியால் வெல்லலான்னு சொல்லிட்டு சொன்னேன், நல்ல எண்ணம் நல்ல செயல் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அனுகூலமாகி விதியை கண்டிப்பாக மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்லுங்க. அப்படி சொல்கிற மதின்றது வந்து சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. ஸோ நீங்கள் இப்போ போன கேள்விக்கு ஆன்சர் பண்ணும் போதே வந்து சந்திரனுக்கு வந்து ஒளின்றது சூரியன்கிட்டேருந்து தான் வர்றது. ஸோ அப்படி இருக்கும்போது சுயமான ஒரு ஒளி இல்லாத சந்திரனுக்கு அவ்வளவு பலமும் சக்தியும் எங்கேருந்து கிடைக்கிறது? எல்லாத்துக்குமே வேதத்தில் பதில் இருக்கு. சந்திரமாமன சோஜாதகா வேதம் சொல்கிறது. சந்திரன்தான் மனசுக்கு அதிபதி. எப்பயுமே நமக்கு எல்லாத்துக்கும் பிரமாணம் எதுன்னா வேதம்தான். எல்லா கேள்விகளுக்கும் பதில் பிரமாணம் வந்து வேதத்தில் இருக்குது. அந்த வேதம் தான் சொன்னேன் இல்லையா, வேதம் வேதாந்தம் வேதாங்கம். அந்த வேதாங்கத்தில் ஆறு அங்கங்கள், அதில் ஜோதிஷம் நேத்திரம் கண். அந்த கண்ணு வழியாக தான் பார்க்குறது எல்லாத்தையுமே, வேதம் பார்க்குறது எல்லாத்தையுமே பார்க்குறது. அது பரமாத்மாவையும் பிரம்மத்தையும் பார்க்குறது, அண்ட சராச்சரங்களையும் பார்க்குறது, கிரகங்களையும் பார்க்குறது, இந்த கிரகங்களில் அந்த பூமியில் அண்டத்தில் தோன்றிய உயிரினங்களையும் பார்க்குறது, அதில் தேவர்களையும் பார்க்குறது, முனிவர்களையும் பார்க்குறது, புழு புண்டு பூண்டு செடி கொடி மாதிரி எல்லாத்தையும் அந்த நேத்திரத்துலையாக தான் பார்க்குறது வேதம். அப்போ அது பார்த்து அந்த வேதம் தான் எல்லாத்துக்கும் பிரமாணம். இது மனிதனால் சொல்லப்படலை, மற்ற மத நூல்கள்லாம் மனிதர்கள் எழுதியது. வேதம் வந்து யாரும் எழுதப்படாதது, மனிதனால் எழுதப்படாதது, மனிதனால் சொல்லப்படாதது, இறைவன் சொல்லியது வேதம். அந்த வேதம் தான் சொல்கிறது. சந்திரமா மனசோ ஜாதகா. சரி, இப்போ நீங்கள் என்ன கேட்டீர்கள், சூரியன் தான் ஒளி, சந்திரன்ட்ட சுய ஒளி கிடையாது. சூரியன்டேந்து ஒளியை வாங்கிய சந்திரனுக்கு அவ்வளோ சக்தியா அப்படிங்க? இப்போ ஒளியை வாங்கிட்டதுனால அவ சக்தி இல்லைங்கிறது கிடையாது. இப்போது நிறைய குரு பார்த்துருப்பேன், சிஷ்யா பார்த்துருப்பேன். சில குரு வந்து டேந்து சிஷ்யா வந்து நிறைய பாடங்களை கற்றுப்பான். சிஷ்யா குருவை விட பெரிய ஆளாகிடுவான். குருவை மிஞ்சிய சிஷ்யன்னு சொல்கிறான். குருவுட்டேந்தானே சிஷ்யா இவ்வளோ பாடத்தையும் கற்றுண்டான், அது எப்படி குருவை மிஞ்சி சிஷ்யா வர முடியும்? இது கரெக்டாக தப்பாகுமா? கரெக்டாக இருக்குமா? கரெக்டு தானே? அப்போ சிஷியனுடைய அந்த வித்யாபியாசியத்துங்கிறத விட வித்யை குரு சொல்லி கொடுத்தா கூட அந்த சிஷியனுடைய சக்தி ஒன்று இருக்கு இல்லையா, அந்த சக்தியை அந்த வித்தியை பல மடங்காக பெருக்கி இன்னும் அதை எவ்வளோ சாமர்த்தியமாக, அதான் புத்தியில் சொன்னேன் சாமர்த்தியம் சமயோஜிதம் சாதுரியம் எல்லாம் சொன்னேன் இல்லையா, அந்த புத்தியை தீட்டுறது. எதனால் தீட்ட முடியும் புத்தியை? புத்தி வந்து புதன் தான், ஆனால் இந்த புத்தி சாமர்த்தியமாக சாதுரியமாக சமயோஜிதமாக தீட்டக்கூடிய மந்த புத்தியா ஹீன புத்தியா துர்புத்தியா சத்புத்தியா எதால் தீர்மானிக்கப்படுறது? மனசனால தான். மனம் எதை வச்சு தீர்மானிக்கிறது? எண்ணத்தை வச்சு. அப்போ இந்த மனம் நினச்சா என்ன, அந்த ஒளியை எப்படி கொடுத்த சூரியனுடைய ஒளி எப்படி, என்ன டிகிரி வெயில் அது சூரியன்கிட்ட போக முடியுமா? அப்பேற்பட்ட ஒளியை சந்திரன் வாங்கி அதை எப்படி மாத்திரா இருப்பாருங்கோ, மாற்றி
அப்படியே அந்த ஒளியை அமிர்தமாக மாத்துறார். சாஸ்திரம் சொல்கிறது சந்திரனுடைய ஒளி அமிர்தம் அப்படின்னு சொல்கிறது. நீராக மாற்றி குளிர்ச்சியாக கொடுக்குறார். எப்படி ஒரு வாட்டர் ஃபில்டரில் உப்பு தண்ணி வருது, அக்வா வாட்டரில், அது நல்ல தண்ணியாக வெளியே கொடுத்துறது. இந்த தண்ணி அந்த டேங்க்லேருந்து தானே வந்தது, அது எப்படி இங்கே நல்ல தண்ணியாக வந்தது? இந்த அக்வா வாட்டருக்கு அந்த மிஷினுக்கு அவ்வளோ சக்தியான்னு கேட்பல? சக்தி உண்டு. அதற்குரிய படைப்பு சிருஷ்டி, அது அப்படி அப்படி படைச்சிருக்கு. இந்த சிருஷ்டி படைக்கும்போது ஒவ்வொன்றனுடைய பாதிப்புகளை சரி பண்ணுறதுக்கு இன்னொன்று ஆட்டோமேட்டிக்காக சிருஷ்டி படைக்கும். அப்போ சூரியனுடைய ஒளியை வந்து இந்த பூமி, அதான் முதலே சொன்னேனே, எல்லா கிரகங்களும் சூரியனை சுற்றி வருது, ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான் பூமியை சுற்றி வருதுன்னா சந்திரன். அப்போ பூமிங்கிற குழந்தைய, பூமியில் வாழக்கூடிய உயிரினங்களை, மனிதர்கள் முதற்கொண்டு அனைத்து உயிரினங்களையும் காப்பதற்கு தாய் யார்? சந்திரன், மாத்ருகாரகன். இந்த பூமியை, பூமிங்கிற குழந்தைய சந்திரங்கிற தாய் சுற்றி சுற்றி வரா. அவள் என்ன பண்ணுறா? அந்த சூரியனுடைய ஒளியை வாங்கி குளுமையாக்கி குளிர்ச்சியாக்கி பௌர்ணமி வளர்பிறை தேய்பிறைங்கிற அதுவும் ஒரு காலகட்டங்கள் கொடுக்குறேன். இப்போ அதனால தான் நீங்கள் கிராமங்கள்லாம் போனேன்னா இந்த மூணாம் பிறை சந்திரனை பார்ப்பா, பௌர்ணமி சந்திரனை பார்ப்பா. இந்த மூணாம் பிறை சந்திரனும் பௌர்ணமி சந்திரனும் அவ்வளோ விசேஷம். ஏன்னு சொன்னால் இந்த மூணாம் பிறை சந்திரன்லேயும் பௌர்ணமி சந்திரன்லேருந்து அமிர்தம் சுரக்கும், அமிர்தம் சுரக்கும். சாதக பறவை சொன்னேனே, அது சூரியனுடைய சந்திரனுடைய ஒளியில் வாங்கி தான் உணவே அதுக்கு. அதுதான் அந்த அமிர்தம் அங்கேருந்தான் சுரக்கிறது. மருந்தாக மாற்றி கொடுக்குறார் சூரியனுடைய ஒளியை. சூரியனுடைய ஒளியில் என்னென்னலாம் இருக்குது தெரியுமா? அது பெரிய ஒரு கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ். அது அதை வந்து மருந்தாக மாற்றி இந்த சூரியன்கிட்டேருந்து ஸ்டார்ஜ் மட்டும்தான் கிடைக்கும், நேரடியாக கிடைக்கிறது. சந்திரனுடைய ஒளியிலேருந்து தான் மருத்துவ குணம் கிடைக்கிறது, மெடிக்கல் மெடிசின் கிடைக்கிறது, மூலிகைத்தன்மை கிடைக்கிறது. அப்போ அது மூலிகையாக மாற்றி கொடுக்குறார், அமிர்தமாக மாற்றி கொடுக்குறார். இது இதுக்கு இன்னும் நிறைய உதாரணங்கள்லாம் இருக்குது. இப்போ திருப்பதி பெருமாளுக்கு சந்திரனுடைய ஸ்தலம்னு சொல்லுவோம். திருப்பதி பெருமாள் வந்து அங்கே தாயாக இருக்கார், அதனால தான் திருப்பதிக்கு அவ்வளோ கூட்டம். அங்கே போனால் அம்மாட்ட போய் வேண்டிட்டால் எல்லாம் கிடைச்சிரும். சரி, திருப்பதி வந்து சந்திரனுடைய ஸ்தலம். சந்திரனுக்கு அதி தேவதை யாருன்னா கௌரி, அதுவும் அம்பாள் தான். அதனால தான் கௌரி பூஜை, சந்திரதசை நடக்கிற காலத்தில் கௌரி பூஜை பண்ணால் அவ்வளோ விசேஷம். பத்து வாரம் சோமவார விரதம் இருக்கணும். சோமவார விரந்து கௌரிக்கு பூஜை பண்ணி, சிவனுக்கு பூஜை பண்ணி, அந்த கௌரி விரதம் அனுஷ்டி பண்ணி, ஒரு சுமங்கலிக்கு தாம்பூலம் கொடுத்தா சந்திரனுடைய தோஷம்லாம் போகும். பௌர்ணமி பூஜை பண்ணுறது நல்லது அம்பாளுக்கு. இதெல்லாம் சந்திரனுடைய பவர்ஸ். இதெல்லாம் அது மட்டும் கிடையாது, இந்த சந்திரனுடைய கதிர்வீச்சுக்கள் இருக்கு இல்லையா. இப்போ நிறைய பேருக்கு என்ன ப்ராப்ளம்னா, இந்த இப்போ நீ கூட கேட்டலே, இந்த கோச்சாரத்தில் சந்திரனுடைய பயிற்சினால் இந்த குரு பயிற்சி ராகு என்ன பலன் கிடைக்கும்னு சொன்னால், இப்போ ஒருத்தருக்கு வந்து ராசிக்கு குரு வந்து இப்போ ரெண்டில் வரார், இல்லை ஏழில் வரார், அஞ்சில் வரார், ஒம்போதில் வரார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி டயத்தில் எங்கள் குரு அஞ்சில் வரார், இந்த வருஷம் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன். எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த கோச்சார ரீதியாக அந்த ராசி இருக்கு இல்லையா, அந்த சாதகமான ராசிகள் இவாளுக்கெல்லாம் அந்த பீரியடில் சந்திரனுடைய ஒளியிலேருந்து ஒரு பாசிட்டிவான ரேடியேஷன் அவளுக்குள்ளே போகும். அந்த பீரியடில் பாதகமாக இருக்கிறவாளுக்கு சந்திரனுடைய ஒளி வந்து சாதகமாக இருக்காது அந்த டயத்தில். ஏன்னா சந்திரனுடைய ஒளி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், லைட்டு, அந்த கதிர்வீச்சு. அந்த கதிர்வீச்சு இப்போ சனி தசத்தில் நடக்குதுன்னா சாட்டன் வரக்கூடிய ரேடியேஷன் வந்து அந்த கதிர்வீச்சு அவளுக்கு பாதகமாக இருக்கும். அதனால தான் சனி திசையில் கஷ்டப்படுறான். சில பேருக்கு சனி திசையில் வந்து நல்லா இருப்பான், அவளுக்கு அப்போ அந்த சாட்டனுடைய ரேடியேஷன் பாசிட்டிவாக இருக்கும். தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுறவாளுக்கு சனி தர்மகார தர்மராஜன் பேர், பாசிட்டிவாக இருக்கும். அதர்மம் பிடிக்கிறவாளுக்கு சனி திசை பாதகமாக இருக்கும். அதே மாதிரி நல்ல மனம், நல்ல எண்ணம், நல்ல சிந்தனை உடையிறவாளுக்கு, நல்ல செயல் புரிகிறவாளுக்கு, இந்திரியங்களை நிகிரகம் பண்ணி கட்டுப்பாடு இருக்கிறவாளுக்கு சந்திரனுடைய அந்த ரேடியேஷன் சாதகமாக இருக்கும். இப்போ நான் வந்து சந்திரன் எனக்கு நல்ல இடத்துல வந்துட்டான், ஆனால் எனக்கு நல்ல எண்ணம் கிடையாது, நல்ல மனசு கிடையாது, என்னுடைய இந்திய நிக்கிறேன் என்கிட்ட கிடையாது, நல்ல செயல் கிடையாது அப்படின்னா அந்த பாசிட்டிவான கதிர் வச்சு எனக்கு எனக்கு வேலை செய்யாது. இது மட்டும் கிடையாது, இன்னொன்று சொல்கிறேன், எப்பயுமே சூரியனுடைய ஒளியில் எல்லோரும் பரபரப்பாக வேலை செய்யணும்.
பரபரப்பாக வேலை செய்யணும். காலையில் சூரிய உதிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்திருந்தோம், பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருந்துடணும். சூரியன் உதிக்கும் போது யாரும் தூங்கப்படாது. சூரியனுடைய ஒளி மேலப்பட்டதுன்னா சொல்கிறா இல்லையா, கால்சியம் உடம்பில் வந்து அவ்வளோ சத்துக்கள், எலும்புக்கு நல்லது. என்ன, சூரியனுடைய ஒளி பட்ட உடனே அந்த உஷ்ணத்தில் ரத்த ஓட்டம் குயிக்காக இதாகும். அப்போ அவளுக்கு சுறுசுறுப்பாக இருக்க முடியும், வேலைகளை நல்லா செய்ய பண்ண முடியும். வேலைகளை நல்லா பண்ணும்போது நல்ல வேலை பார்ப்பான், நல்ல வருமானம் வந்துடும், கஷ்டம் போயிடும். சந்திரனுடைய ஒளி என்ன தெரியுமா, ரெஸ்ட் எடுக்கணும், வேலை செய்யப்படாது. சந்திரன் வந்து என்ன பண்ணுவான்னா, அந்த பகல்லாம் பட்ட உஷ்ணத்தை, ஏறின உஷ்ணத்தை ராத்திரி தூங்க வச்சு ராத்திரி சாப்பிட்டு படுத்துடணும். இந்த படுக்கும்போது எப்படி படுக்கணும் தெரியுமா, வெறுமனை படுக்கப்படாது எல்லோரும். அதாவது இந்த கோச்சார ரீதியாக சந்திரனுடைய பலனை அனுபவிக்கணுங்கிறவாளுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன், ஒரு ரகசியம் சொல்கிறேன். சோமபானம்னு ஒரு பானத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா, சோமபானம்னு? அதெல்லாம் இப்போ தப்பாக பேசின்னு இருக்கா, எல்லோரும் தேவர்கள்லாம் பிராமணர்கள்லாம் ரிஷிகள்லாம் சோமபானம் சாப்பிட்றா, சோமபானம்னா ஒரு மது கல்லுன்னு சொல்லி ஒரு பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கான். சோமபானத்தை பற்றி ஒரு அவேர்னஸ் கிடையாது. அந்த காலத்தில் எல்லோரும் சோமபானம் சாப்பிடுவா. இந்த சோமபானங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, பசும்பால் இருக்கு இல்லையா, பசும்பால் ராத்திரி தூங்கிறதுக்கு முன்னாடி பசும்பால் எடுத்து வச்சுக்கணும், ஒரு டம்ளர் எடுத்து வச்சுட்டு ஒரு தண்ணியில் அந்த பசும்பால் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, சுட வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கசகசா இருக்கு இல்லையா, இந்த கசகசாவை தண்ணியில் ஊறப்போடணும். ஊறப்போட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அரை மணி நேரம் ஊறின உடனே அந்த கசகசா தண்ணியை வடிக்கிட்டு அந்த கசகசாவை எடுத்து மிக்சியில் போட்டு கூட முந்திரி பருப்பு போட்டு நல்லா மிக்சியில் பொடி பண்ணிடணும். பொடி பண்ணி பாலை சுட வச்சு இந்த கசகசா முந்திரி பருப்பை உள்ளே போட்டாச்சுன்னு சொன்னால், போட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சாச்சுன்னு சொன்னால் அதுதான் சோமபானம், அதுதான் சோமபானம். அதை சாப்பிட்டாச்சுன்னு சொன்னால் இரத்த விருத்தி, இரத்த விருத்தி. அது மட்டும் கிடையாது, அதுதான் அமிர்தம், அமிர்தத்தை சுரக்க வைக்கும். இந்த பால் நான் சொன்ன அந்த சோமபானத்தை சாப்பிட்றவாளுக்கு ராத்திரி சாப்பிட்ட உடனே அந்த பாலை சாப்பிட்டு தூங்கிடணும். தூங்கின உடனே அந்த சந்திரனுடைய ஒளி இருக்கு இல்லையா, அந்த ஒளி ராத்திரியில் அதனுடைய ரேடியேஷன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ இந்த சோமபானம் சொல்லக்கூடிய இந்த பாலில் கசகசா போட்டு முந்திரி பருப்பு போட்டு சாப்பிட்டவாளுக்கு என்ன பண்ணுன்னா, இந்த சந்திரனுடைய கதிர்வீச்சுகள்லேருந்து அந்த ஒரு சந்திரன் நீர், அந்த கதிர் ஒளியிலேருந்து நீர் சுரக்கும். நிறைய பேருக்கு தெரியாது, நீர் சுரக்கும். இதுதான் சூட்சுமா சந்திரனுடைய ரகசியம், நீர் சுரக்கும். அந்த நீர் வந்து அமிர்தமாக மாறும். ஏதோ எப்போ மாறும், இந்த சாப்பிட்ட பால் இருக்கு இல்லையா சோமபானம், இந்த பாலில் போய் அந்த நீர் சேர்ந்து அது அமிர்தமாக மாறிடும். மாறும்போது அது இரத்த விருத்தி வரும், இரத்த விருத்தினால் வம்ச விருத்தி அடையும். குழந்தை இல்லாதவாளுக்கு இதை ஃபாலோ பண்ணுங்க. ஆனால் இதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னு சொன்னால், ராத்திரி 9:30 மணிக்கெலாம் படுத்துடணும், 9 மணிக்கெலாம் தூங்கிடணும். பொதுவாகவே குழந்தை இல்லாதவா ராத்திரி 9 மணிக்கெலாம் படுத்து தூங்கிடணும், உடம்பில் குறைபாடு உள்ளவா அவளுக்கு. ஏன்னா இந்த குழந்தையை உற்பத்தி பண்ணக்கூடிய, குழந்தையை உருவாக்கக்கூடிய, கருவை உருவாக்கக்கூடிய சக்தி சந்திரனுக்கு தான் இருக்குது. ஏன்னா சந்திரன்னா உன் சொன்னே உடல், சரீரம், இந்திரியங்கள், சரீரத்துக்கு அதிபதி சந்திரன். அப்போ சரீரம் உருவாகணும்னு சொன்னால், ஒரு குழந்தை சிசுக்கு கரு உருவாகணும்னு சொன்னால் யார் கையில் இருக்குது, சந்திரன்ட்டு தான் இருக்குது. அப்போ சந்திரனுடைய ஒளி நீர் திவளையாக மாறி அது இந்த சோமபானம் சொல்லக்கூடிய இந்த பால் சாப்பிட்டு அந்த பாலுடன் கலக்கும் பொழுது அது அமிர்தமாக மாறி அது வம்ச விருத்த விருத்தியை கொடுத்து வம்ச விருத்தியை கொடுக்கும். அப்போ இந்த ப்ராசஸிங் எப்போ நடக்கும் தெரியுமா, 10 to 11 ஒவ்வொரு நாள் இரவும் 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் இது நடக்கும். அப்போ 9:00 to 8:00 சாப்பிட்றணும், 8:30 பால் சாப்பிட்றணும், 8:30 பால் சாப்பிட்டு 9 மணிக்கெலாம் படுத்துன்றணும். நான் சொல்கிறது பெரிய ரகசியம். நீங்கள் டாக்டர்கிட்ட போய் குழந்தை இல்லைன்னு லட்ச லட்சமாக பணம் செலவு பண்ணுற வாழ்க்கையில் நான் சொல்கிறது பெரிய வரப்பிரசாதம். இதை பண்ணி பாருங்கோ, இந்த சோமபானத்தை சாப்பிடுங்க. 9 மணிக்கு தூங்கிடணும், 9 to 10 ப்ராசஸிங் நடக்கும். இப்போ கூட சயின்டிஃபிக்காக அவனுக்கு கண்டுபிடிச்சிருக்கான், ராத்திரி தூங்குற வாளுக்கு 10:00 to 9:00 மணிக்கு மேலே 9:30 மணிக்கு மேலே பிரெயின்லேருந்து ஒன்று சுரக்குமா,
அந்த சுரந்ததுன்னு சொன்னால் அதுக்கு பேர் ஏதோ சொன்னால், அது பயாலஜிக்கல் நேம் ஏதோன்னு சொன்னால், அது வந்து சுரக்கிறது வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறான். இதெல்லாம் நம்ம சாஸ்திரங்கள் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருத்தோம், வேதத்தில் சொல்லியிருத்தோம், யுகத்துக்கு முன்னாடி சார்ந்த வேதம் இப்போ சிருஷ்டிக்கும் போது முன்னாடியே சொல்லியிருத்தோம், வேதத்தில் சொல்லியிருத்தோம், வேதம் சிருஷ்டிக்கு சிருஷ்டியும் போது வந்து அதுக்கு முன்னாடி வந்தது தான் வேதம். வேதத்தில் சொல்லியிருக்கு சந்திரனுடைய ஒளியை பெற்று அவன் வம்ச விருத்தி அடைவான், ஏன்னா சந்திரன் தான் சரீரத்துக்கு அதிபதி. அதனால் அந்த சோமபானம் சாப்பிடும்போது இந்த சோமபானம் அமிர்தமாக மாற்றுறதுன்னு சொன்னால், தேவர்கள் பார்க்கடலை கடைஞ்சி அமிர்தத்தை எடுத்தான்னு சொல்கிறான் இல்லையா, அந்த அமிர்தம் வந்து பார்க்கடலை கடைகிறதுனா என்னது, இங்கேயே நம்ம கொண்டு வரலாம். நம்மளுடைய பார்க்கடலுங்கிறது இங்கேயே இருக்குது, உடம்புலையே இருக்குது பார்க்கடல். இங்கே தான் அமிர்தம், அடிவேறு தான் பார்க்கடல், இந்த மூலாதாரம் தான் பார்க்கடல், இங்கே தான் அமிர்தம் உற்பத்தி ஆகிறது. அந்த உற்பத்தியை நம்ம தான் பண்ணணும், எப்படி பண்ணணும், இதுதான் முறை. இதுக்கு வந்து ரெண்டு விதமான முறை, ஒன்று ஞான மார்க்கத்தில் பண்ணுறது அமிர்தத்தை உற்பத்தி பண்ணுறது, யோக மார்க்கத்தில் பண்ணுறது, இன்னொன்று அந்த மாதிரி யோகம் வைராக்கியம் இதெல்லாம் இல்லாத வாளுக்கு இந்த அமிர்தம் சுரக்கணும்னு சொன்னால், லௌகீக வாழ்க்கை வாழ்கிற வாளுக்கு இந்த சந்திரன் ஒளியிலேருந்து கிடைக்கக்கூடிய அமிர்தத்தை நீரை அமிர்தமாக மாற்றுவதற்கு, அது வந்து இந்த பாலில் இந்த கசகசாவை போட்டு இதை அமிர்தமாக மாற்றி அதை சாப்பிட்டா இரத்த விருத்தியும் வம்ச விருத்தியும் நோய் எதிர்ப்பு சக்தியும் ஆரோக்கியம் மன அமைதியும் மனசாந்தி, ஏன்னா சந்திரன் தானே மனசுக்கு, சந்திரமா மனசோ ஜாதகம்னு சொன்னீங்க இல்லையா, அந்த மன அமைதிக்கு ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறாளே இவாளெல்லாம் ராத்திரி பாலில் கசகசாவை போட்டு சாப்பிட்டு படுத்து தூங்கி பாருங்கள் 9 மணிக்கு ராத்திரி முழிச்சிருக்கிற வாளுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருக்கும். சந்திரனோட ஒளியில் தூங்கணும், சூரியனுடைய ஒளியில் வேலை பார்க்கணும். சந்திரனுடைய ஒளியில் வேலை பார்க்குற வாளுக்கெல்லாம் மன அமைதி இருக்காது, ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் கிடையாது, இது பல வியாதிகளையும் கொடுத்துரும், பல சரீர சம்பந்தப்பட்ட உபத்திரவங்கள் அனைத்தையும் கொடுத்துரும். சந்திரனோட ஒளியில் முழிச்சிருக்கிற வாழ்க்கெல்லாம் உடல் வியாதி ஏற்படும், சரீர வியாதிகள் சரீர உபாதைகள் ஏற்படும். இப்போ சந்திரனுக்கு எவ்வளோ சக்தி அப்படிங்கிறத நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. கருடனில் ஸ்ரீரங்கம் போயிருந்தாலும் உங்களுக்கு தெரியும், அமிர்த கலச கருடன் ஒரு கருடன் இருப்பார் ஸ்ரீரங்கத்தில். இந்த கருடன் வந்து அமிர்த கலசத்தை பறிச்சுட்டு போனதாக ஒரு ஒரு புராண சரித்திரம் கதையாக இருக்குது, கதையாக இருக்குது. இந்த அமிர்தத்தை கருடன் போய் பறித்து தேவர்கிட்டேருந்து பறிச்சுட்டு போனான் கருடன்ங்கிறது வந்து அது ஒரு ஸ்தூலமான கதை. சூட்சமங்கிறது இந்த கருடனுக்கு இந்த சந்திரனுடைய ஒளியிலேருந்து அமிர்தம் கிடைக்கிறது அப்படிங்கிற ரகசியம் கருடனுக்கு தான் தெரியும், கருடனுக்கு தெரியும். அதுக்கு தான் அமிர்த கலச கருடன், அந்த கருடனை போய் சேவிச்சானா அமிர்தத்தை அமிர்தம் அவர் கொடுப்பாருங்கிறது ஐதீகம். இதை மாதிரி சந்திரனுடைய சக்திகளை நிறைய சொல்லியிருக்கு. சோம இன்னும் அவருக்கு ஒரு பேர் உண்டு, அதை அடுத்த இதில் பார்ப்போம். குருஜி, இப்போ சந்திரனுடைய விசேஷ சக்திகளை பற்றி சொன்னேன், இப்படி சொல்கிறச்சு ஒரு ரெண்டு சந்தேகம் இருந்தது எனக்கு. சந்திரனுடைய ஒளியிலிருந்து இந்த சோமபானம், குழந்தை இல்லாதவளுக்கெல்லாம் சோமபானம் எடுத்துக்கணும், அப்படி எடுத்துக்கிறச்ச சந்திரனுடைய ஒளி சேர்றச்ச அது அமிர்தமாக நம்மளுக்கு மாதிரி இந்த நைட்டு 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் அந்த ப்ராசஸிங் நடக்கும், அதனால் சீக்கிரமாக தூங்கிடணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் அந்த சோமபானம் எடுத்துகிட்டு நம்ம தூங்குறச்ச தாம்பத்தியம் அப்போ எந்த டயத்தில் எடுத்துக்கணும் என்ற கேள்வி. அதாவது பொதுவாகவே நான் சொன்னது தான், ராத்திரி பொழுது முழிக்கக்கூடாது. ராத்திரி முழிக்கிறவாளுக்கு இந்த சூரியன் இருக்கிற வரைக்கும் தான், மறைகிற வரைக்கும் தான். அந்த காலத்திலலாம் பார்த்தேன்னா சூரியன் மறைஞ்ச உடனே விவசாயம் பண்ணுறவா களத்து மேட்டிலேருந்து வீட்டுக்கு வந்துடுவா, உத்தியோகத்துக்கு வேலைக்கு போனவாள்னா வேலையை திரும்பி வீட்டுக்கு வந்துடுவா. ஏன் போர்லாம் கூட சூரியன் அஸ்தமானாச்சுன்னா போர் கிடையாது, மன்னா நாட்டு ஒவ்வொரு நாட்டுக்கு நடுவில் யுத்த தர்மம்னு தர்மம் உண்டு. சூரியன் உதிக்கிறதுக்கு அப்புறம் தான் போர் ஆரம்பிக்கணும், சூரியன் அஸ்தமனாச்சுன்னா யுத்தம் நிப்பாட்டிடணும். இது யுத்த தர்மம், யுத்த சாஸ்திரம். யுத்த சாஸ்திரத்துக்கு மட்டும் கிடையாது, எல்லா சாஸ்திரத்துலேயும் எல்லாத்துக்கும் சூரியனுடைய பொழுது தான், சூரியன் தான். சூரியன் இருக்கும்பொழுது தான் எல்லாமே பண்ணணும், ஏன்னா சூரியன் தான் அறிவை தூண்டுபவன். காயத்ரி மந்திரத்தில் இருக்கில்லையா, இந்த அறிவு சூரியனால் தூண்டப்படுகிறது, நல்லறிவாக இருக்கட்டும் அப்படின்னு. அதனால் சூரியன் தான் அறிவத்துவான்,
சூரியன் மறைஞ்சாச்சுன்னா அறிவு கெட்டு போயிடும். அறிவு கிடம் பொழுது அறிவினுடைய பலம் கெட்டு போயிடும், அறிவு பலம் போயிடும், உடம்பு எனர்ஜி போயிடும். சூரியன்ட்டே தான் எனர்ஜி கிடைக்கிறது. எனர்ஜி போயிடுதுன்னு சொன்னால் என்னாகும், எனர்ஜிலாம் வேலை செய்யும்போது அந்த வேலை சிரத்தையாக இருக்காது, அது வந்து தீர்க்கம் இருக்காது, வேலையினுடைய முழு பலனே எடுக்க கிடைக்காது. அதனால் என்ன பண்ணும், சூரியனுடைய மறைஞ்சிருதுன்னு சொன்னால் நம்ம டோட்டல் ஷடவுன் பண்ணிடணும். அதனால தான் அந்த காலத்தில் சூரிய அஸ்தமனம் ஆனவுடனே சந்தியாவந்தனத்தை பண்ணிவிட்டு எல்லாருமே வந்து சாயரட்ச பூஜைகள் பண்ணுவான், சாயரட்ச பூஜை பண்ணுவான். சாயரட்ச பூஜை பண்ணி தெய்வங்களுக்கெல்லாம் நைவேத்தியம் பண்ணிவிட்டு பூஜையை முடிச்சுட்டு எல்லோரும் ஆகாரம் எத்தனை மணிக்கு, 7:30 மணிக்கெலாம் சாப்பிடுவா எல்லோரும் பலகாரம், 7:30 மணிக்கெலாம் பலகாரம் சாப்பிடுவான். நைட்டு வந்து அதிகமாக சாதம் சாப்பிட மாட்டான், பலகாரம் சாப்பிடுவான். பலகாரம் சாப்பிட்டு எல்லோரும் தூங்கிடுவான். சாதம் சாப்பிட்னா பால் சாதம் தான் சாப்பிடுவான், தயிர் சாதம் பால் சாதம், தயிர் சாதம் பால் சாதம் தான். தயிர் சாதம் கூட சாப்பிடக்கூடாது, அது நிறைய பேர் தெரியாமல் சாப்பிட்றான். பால் சாதம் தான் ராத்திரி சாப்பிடணும், அதுவும் குழந்தை இல்லாதவாளுக்கு பால் சாதம் ரொம்ப ரொம்ப விசேஷம் ராத்திரி. இங்கே சாந்தி முகூர்த்தத்தை பற்றி சாந்தி முகூர்த்த திருமணமானவளுக்கு தெரியும். இப்போல்லாம் அந்த வழக்கம் போயிடுத்து, இப்போல்லாம் மேரேஜ் இன்றைக்கி ராத்திரி பெரிய டின்னர் பண்ணிட்டுருக்கிறான். ஆக்சுவலாக கல்யாணமான தம்பதிகளுக்கு ராத்திரி சாந்தி முகூர்த்தத்துக்கு முன்னாடி ஒரு மந்திரம் இருக்குது, ஒரு மந்திரம் சொல்லுவோம், அந்த மந்திரத்துக்கு பேர் தெரியுமா, கர்ப்பாதான மந்திரம், கர்ப்பாதான மந்திரம், கர்ப்பாதானம்னு பேர். கர்ப்பாதான மந்திரம் சொல்லி பால் சாதம் கொடுப்பான், வெள்ளித்தட்டில் பால் சாதம் கொடுப்பான். இந்த வெள்ளிங்கிறதே சுக்கரன், சுக்கிலம்னு பேர், சுரோனிதம் சுக்கிலம் ரெண்டுத்துக்கும் சுக்கரன் தான். இந்த சுக்கிலத்துக்கும் சுரோனிதத்துக்கும் கருவு முட்டையை உற்பத்தி பண்ணக்கூடிய சக்தி யார்ட்டேருந்து இருக்கு, சந்திரன்ட்டேருந்து இருக்கு. சந்திரன் எதன் மூலமாக அதை கொடுப்பார், பால் மூலமாக தான் கொடுப்பார், அந்த பால் தான் சோமபானம். அதான் அன்றைக்கி ராத்திரி பால் சாதம் கொடுப்பான் தம்பதிகளுக்கு சொல்லி கர்ப்பாதான மந்திரம் சொல்லி அவளை சாந்தி முகூர்த்த ரூமுக்குள்ள அனுப்புவான். அதுக்கு நாள் பார்த்தோம். ஆக்சுவலாக அந்த காலத்தில் சாந்தி முகூர்த்தங்கிறதெல்லாம் 8:00 to 8:30 உள்ள ரூமுக்குள்ள அனுப்பிச்சிடுவான். இப்போல்லாம் சாந்தி முகூர்த்தம் 10:30 to 11:00, அது ஏதோ டின்னர்லாம் முடிஞ்சு எல்லாரையும் இது பண்ணி, அதாவது தப்பாக போயின்ட்டு இருக்கு இன்றைக்கி உள்ள காலகட்டங்கள், அதை பற்றி பேச வேண்டாம், நம்ம கரெக்டானதை மட்டும் பேசுவோம். இப்போ இந்த 40 சமஸ்காரங்களில் 40 இந்து தர்மத்தில் 40 சமஸ்காரங்கள் சொல்லியிருக்கு. அதில் முதல் சமஸ்காரம் என்னென்னா கர்ப்பாதானம் தான். முதல் சமஸ்காரம் கல்யாணத்தை சொல்லலை, குழந்தையை சொல்லலை, ஜாதகர்மா சொல்லலை, முதல் சமஸ்காரமே கர்ப்பாதானம் தான். கணவன் மனைவி கூடுறது தான் முதல்ல ஆரம்பமாக வச்சுருக்கு. ஏன் அதை முதல்ல ஆரம்பமாக வச்சுருக்குன்னு சொன்னால், ஒருத்தருக்கு பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை ஜனனமாகறதுன்னு சொன்னால் அந்த ஜனனமாகற குழந்தையினால் இந்த பூமிக்கு நல்லது நடக்கணும், சொசைட்டி நல்லது இருக்கணும், இந்த லோக க்ஷேமமாக இருக்கணும், இந்த லோக சாந்தியாக இருக்கணும், க்ஷேமமாக இருக்கணும். அதுக்கு இந்த பிறக்கக்கூடிய குழந்தை நல்ல குழந்தையாக பிறக்கணும். அப்போ அந்த குழந்தைக்கு பிறக்கிறதுக்கு எது ஆதாரமாக இருக்குது, கணவன் மனைவி கூடுறது. அப்போ அந்த கணவன் மனைவி கூடுறதை தான் இந்து தர்மத்தில் சனாதன தர்மத்தில் அந்த கர்ப்பாதானத்தை முதல் சமஸ்காரமாக வச்சுருக்கு, முதல் சமஸ்காரமாக அதை தான் வச்சுருக்கான். சரி, இப்போ கர்ப்பாதானம் முதல் சமஸ்காரம் வச்சா இப்போ எப்போ கர்ப்பாதானம் பண்ணுறது, ஒரு கணவன் மனைவி எப்போ கூடுறது, இதையும் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஒரு பெண் மாதவ் குழாயின்னு சொல்லுவாள் இல்லையா, குளிச்சு ஆற்றுல குளித்ததுக்கப்புறம் முதல் 5 நாளைக்கு கூடக்கூடாது, முதல் 5 நாளைக்கு கூடக்கூடாது, முதல் 5 நாள் கூடக்கூடாது, அமாவாசை கூடக்கூடாது, பண்டிகை திதி நாட்களில் கூடக்கூடாது, இறந்தவருடைய திதி நாட்களில் கூடக்கூடாது, ஏகாதசி சிவராத்திரி போன்ற விரத நாட்களில் கூடக்கூடாது. நம்ம வந்து எப்போ தாம்பத்தியம் டெய்லி எப்போ எடுக்கணுங்கிறது கிடையாது, டெய்லியே கிடையாது தாம்பத்தியம். தாம்பத்தியம் எடுக்கிறதுக்கு வந்து நம்முடைய தர்மத்தில் எப்போ எடுக்கணும்னு சொல்லியிருக்கு. பெண் மாத விளக்கு தீண்டலாகி குளித்து 5 நாள் வரைக்கும் எடுத்துக்கக்கூடாது. 5 இப்படி எடுத்துண்டா, முத நாள் எடுத்துண்டா அந்த குழந்தை, அந்த தாய் மலடியாக, அந்த குழந்தை மலட்டுத்தன்மையோட அங்கஹீனமாக பிறப்பம், மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தையாக பிறப்பா, பிரம்மவித்தி தோஷம் இருக்கும், சண்டாள தோஷத்தோடு பிறப்பா, இந்த மாதிரி அந்த 5 நாளைக்கு வரிசையாக சொல்லியிருக்கு. மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தையாக இருக்கும், மலட்டுத்தன்மையோடு இருக்கும், பிரம்மவித்தி தோஷம் இருக்கும், சண்டாள தோஷம் இருக்கும்,
அந்த குழந்தை சத்புத்தி இல்லாமல் கெட்ட குழந்தையாக பிறக்கும். அஞ்சு நாளைக்கு அப்புறம் தான் எடுத்துக்க ஆரம்பிக்கணும். அஞ்சு நாளைக்கு அப்புறமே ஏகாதசி இருக்கக்கூடாது, சிவராத்திரி இருக்கக்கூடாது, அமாவாசை இருக்கக்கூடாது, முன்னோர்களுடைய திதி தவசங்கள் இருக்கக்கூடாது, பண்டிகைகள் இருக்கக்கூடாது, தெய்வத்துக்குரிய ஆராதனைக்குரிய நாள்கள் இருக்கக்கூடாது, ஆச்சாரியனுடைய திருநட்சத்திரம் இருக்கக்கூடாது, இதெல்லாம் சொல்லியிருக்கு. சரி, இது வந்து எப்போ கூடணுங்கிறதுக்குரிய நாட்களை சொல்லிட்டேன். எப்போ கூடணுங்கிற சமயம், சமயம் சொன்னால் சரி இதெல்லாம் சேர்ந்துருக்கு, இதெல்லாம் சேர்ந்து இன்றைக்கி நாள் நல்லா இருக்குது, இன்றைக்கி தம்பத்தியை கூடலாம். இப்போ நான் சொல்கிற கணக்கு வச்சு பார்த்தேன்னா, முதல் அஞ்சு நாள் போயிடுத்தோ, ஏகாதசி போயிடுத்து, சிவராத்திரி போயிடுத்தோ, அமாவாசை போயிடுத்தோ, பிரதமர் கூடக்கூடாது, பத்து நாள் ஆகிடுதா? இதில் கூட வந்து அவளுடைய முன்னோர்கள் திதி எதாவது வந்ததுன்னா அது ஒரு நாள் போயிடும். ஸோ அவள் கூடணுங்கிறதே பார்த்தீங்கன்னா மாதத்தில் ஒரு பத்து நாள் தான் இருக்கும் அதிகபட்சம். அதுதான் என்ன சொல்கிறதுன்னா, மாதம் இருமுறை தான் கூடணும்னு சொல்கிறது, மாதத்துக்கு ரெண்டு நாள் தான் கணவன் மனைவி கூட சொல்கிறது, ரெண்டு நாள் தான் கூட சொல்கிறது. அப்போ தான் அந்த விந்துனுடைய தன்மை வலுப்பெறும். டெய்லி கூடும்போது அந்த விந்துனுடைய தன்மை நீர்த்து போகும், அந்த உயிர் அணுனுடைய தன்மை நீர்த்து போகும். அது வாரம் இரு வா மாதம் இருமுறை கூடும்போது அந்த விந்துனுடைய தன்மை அடர்த்திப்படும், விந்து கெட்டிப்படும்னு சொல்லுவாள். அப்போ அதில் வந்து அந்த கருமுட்டைகள் அதிகமாக அதில் இருக்கும். அந்த விந்தை தான் நம்ம வந்து அமிர்தம்னு சொல்கிறோம், அமிர்தம்னு சொல்கிறோம். இந்த விந்து அமிர்தம் எதுலேருந்து உற்பத்தி ஆகுதுன்னா, சொன்னேனே அந்த ராத்திரி சூரியனுடைய சந்திரனுடைய ஒளியிலிருந்து இந்த சோமபானம் சேரும்போது அந்த பாலில் உள்ள அந்த கசகசாவை சேர்த்து பண்ணும்போது, இந்த குழந்தை இல்லாத வாளுக்கு இது, குழந்தை நார்மலாக பிறக்கிற வாளுக்கு இப்போ சோமபானம் சாப்பிடணும் அவசியம் இல்லை. ஆனால் சோமபானம் சாப்பிட்டா குழந்தை சத்புத்திரனாக பிறப்பான், நல்ல மனோ ஸ்ட்ரெஸ் இல்லாத குழந்தை பிறக்கும். நைட்டு தினமும் பால் சாதம் சாப்பிட்டு படுக்கிற வாளுக்கு தூக்கம் நன்னா வரும், மனசாந்தி கிடைக்கும். பொதுவாகவே குழந்தை இல்லாதவ மட்டும் இல்லை, எல்லாருமே ராத்திரி பால் சாப்பிட்டாலே நல்லா தூக்கம் வரும். பால் சாப்பிட்றவாளுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது, மனசாந்தி இருக்கும், மன அமைதி இருக்கும். ஆனால் பால் சாப்பிட்டு தூங்கிடணும், பால் சாப்பிட்டு முழிச்சிடக்கூடாது, ராத்திரி கண்டிப்பாக கம்பல்சரியாக தூங்கிடணும். அதில் பால் சாப்பிட்டு தூங்கினா மறுநாள் நீங்கள் பார்த்தையில் தூங்கிட்டு காத்தால் சீக்கிரமாக எழுந்திரணும், பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரணும். எழுந்து சூரியனுடைய ஒளி நம்ம மேலே படுற மாதிரி வேலை செய்யணும். சப்போஸ் ஒரு ஆஃபீஸில் வச்சு வேலை செய்கிறோன்னு சொன்னால், நம்ம வந்து காத்தால் எழுந்திருந்து சூரிய நமஸ்காரமாவது பண்ணணும். அதுக்கு தான் அந்த காலத்தில் 32 நமஸ்காரம், 16 நமஸ்காரம்னு சூரிய நமஸ்காரமே ஒரு வழிபாடாக வச்சுருந்தான். சௌரம்னு சொல்லி ஒரு மத சத்மதங்களில் சௌரம்னு ஒரு மதமே உண்டு, சூரிய மதம்னு பேர். அதில் சௌரம்ல சூரியன் எப்படி வழிபடுறதுக்குன்னே ஒரு முறையே இருக்க சொல்லியிருக்கு. அந்த முறைப்படி ஆஃபீஸில் வேலை செய்கிறவா இருந்தாலும் சரி, அந்த சூரிய வழிபாடு பண்ணாலே உடம்புல அந்த எனர்ஜி கிடைச்சிடும். வெறும் எனர்ஜி இருந்தால் போருமா, அமிர்தம் வேண்டாமா? அந்த அமிர்தம் சந்திரன்கிட்ட தான் கிடைக்கும், அந்த அமிர்தத்தை எடுத்துட்டு அந்த அமிர்தத்துக்கு தான் இது. இந்த பால் சாதம் சாப்பிட்டு நல்லா தூங்கணும். இப்போ தூங்கிட்டால் அந்த அமிர்தம் சந்திரன் ஒளியிலேருந்து உற்பத்தி ஆகும். சரி, இப்போ சந்திரனுடைய ஒளியிலேருந்து இவர் கேட்டார், எப்போ தாம்பத்தியம் பண்ணிக்கிறது எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்டார். தாம்பத்தியம் எப்போ எடுத்துக்கலாம்னு அதுதான் சொன்னேன், முதல்ல கர்ப்பாதானம் எப்போ பண்ணணும், என்ன இந்தந்த நாளில் விளக்கணும். அது போக மாதத்துக்கு ரெண்டு நாள் எடுத்துக்கலாம், அதிகபட்சம் 4 நாட்கள்லேருந்து 5 நாளுக்கு வரைக்கும் எடுத்துக்கலாம்னு சொல்கிறேன். அதிகபட்சம் அப்பையும் கூட நம்ம அப்படி எடுத்துக்கிற பட்சத்தில் நம்ம வந்து இப்போ குழந்தை பாக்கியம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு அணு நன்னாக இருக்கக்கூடிய கரு உற்பத்தி ஆகிற வந்து 5 நாள் கூட எடுத்துக்கலாம், 5 நாள் கூட எடுத்துக்கலாம். உடம்பு ஸ்ட்ரென்த்தை பொறுத்து, உடம்பு வீக்னஸாக இருக்கிறவா 2 நாள் எடுத்துக்கணும். இது ஒரு பக்கம். எப்போ எடுத்துக்கலாம்னு சொன்னால், நான் சொன்னேன் இல்லையா, அதாவது எப்பயுமே பிரம்ம முகூர்த்தத்தில் தாம்பத்தியம் எடுத்துக்கக்கூடாது, அந்திசாயிர பொழுதில் எடுத்துக்கக்கூடாது, ரெண்டு பொழுது கூடக்கூடிய இடம் எப்படின்னா காத்தால் சாந்தி பொழுது, என்ன மத்தியான பொழுது, என்ன பகலும் இரவும் சேர்கிற இடம், காலையும் மகளும் சேர்கிற இடம், பகலும் முற்பகலும் பிற்பகலும் சேரக்கூடிய காலம், இதெல்லாம் அந்திம பொழுதுன்னு பேர். இந்த பொழுதுகள்லாம் எடுத்துக்கக்கூடாது, இரண்டு பொழுதுகள் சேரக்கூடிய காலங்கள், சந்தியா காலங்கள்னு பேர். சந்தியா பொழுதுல எடுத்துக்கக்கூடாது. அப்போ பகலில் டோட்டலாக சூரியன் இருக்கும்போது எடுத்துக்கவே கூடாது. ராத்திரி சூரியன் அஸ்தமம் ஆரம்பித்து 3 நாளிகை வரைக்கும்
வந்து சந்திரன் வெளியே வர்றதுக்கு மூணு நாளிகை ஆகும். என்ன எவ்வளவு? மூணு நாளிகை. மூணு நாளிகை, மூன்றரை நாளிகை, அதான் நம்ம மூர்த்த நாளிகைன்னு பேர். புரியுது உங்களுக்கு? அந்த நாளிகை வரைக்கும் பண்ணக்கூடாது. அந்த மூன்றரை நாளிகைக்கு அப்புறம் தான் நம்ம தான் சாப்பிடவே செய்யணும். சாப்பிட்டு 7:30 மணிக்கு மேலே சாப்பிடணும். ஆகாரம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் கழித்து பால் சாப்பிடணும். அதுக்கப்புறம் படுத்துக்கணும். அப்போ 8:30 மணிக்கு படுத்துட்டுணும். படுத்துட்டால் அந்த ப்ராசஸிங் ஆனது, அந்த அமிர்த உற்பத்தி ஆகிறது அந்த 2 மணி நேரம் டைம், அதுக்கு 1.5 மணி நேரம் டைம் ஆகும். இன்றைக்கி சயின்ஸ் அதை தான், பிரெயின்லேருந்து அந்த உடம்புல ஒரு ஒரு விதமான இது உற்பத்தி ஆகுது, அது வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கு நல்லது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறான். என்ன அது வந்து பிரெயினில் உற்பத்தியான அவன் தப்பாக சொல்லியிருக்கிறான். அது உற்பத்தி ஆகிறது அடி வயிற்றில் தான் உற்பத்தி ஆகிறது. அமிர்தம் அமிர்த கூட இங்கே தான் இருக்குது. ஆமாம், பார்க்கடல் இங்கே தான் இருக்குது, அடி வயிற்றில் தான். அதனால் இப்போ இது இருக்குது. அப்புறம் அடுத்த அப்படின்னு அப்போ அப்போ என்ன பண்ணுறது? எப்போ டைம் எடுத்துக்கிறது? அப்போ ராத்திரி நடுநிசியில் எடுத்துக்கப்படாது. நடுநிசிலையும் எப்படி மத்தியானம் உச்சி பொழுதில் எடுத்துக்கூடாது, அது மாதிரி நடுநிசியில் எடுத்துக்கப்படாது. அப்போ அதுக்கு ஏற்ற காலம் எது அப்படின்னு சொன்னால், இது வந்து இப்போ அமிர்தம் உற்பத்தி ஆகிறதுங்கிறது டெய்லி தான் உற்பத்தி ஆகும், டெய்லி தான் உற்பத்தி ஆகும். ஆனால் நம்ம தாம்பத்தி எடுத்துக்கிறது எப்போ? மாதத்துக்கு 2 நாள் தான். அப்போ மாதத்துக்கு 2 நாளில் ஏதாவது ஒரு நாள் நீங்கள் ராத்திரி 10 to 11 9 to 10 எடுத்துக்கலாம். அன்றைக்கி அமிர்தம் ஏற்கனவே அமிர்தம் வந்து உற்பத்தி ஆகிட்டு, ஏற்கனவே பல நாள் அமிர்தத்தை நம்ம சேர்த்துட்டே வரோமே. சேர்த்துட்டு வரும்போது ஏதாவது ஒரு நாள், நான் சொன்ன இந்த இந்த நாட்கள்லாம் தவிர்த்து ஒரு நாளில் அந்த டயத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம். 9 to 10, 10 to 11 எடுத்துக்கலாம். ஸோ 9 to 11 வரைக்கும் தான் தாம்பத்தியம் இருக்கக்கூடிய காலகட்டம். அன்றைக்கி அமிர்தம் உற்பத்தி, அன்றைக்கி ஒரு அமிர்தம் உற்பத்தி ஆகத்தான் செய்யும். அமிர்தம் வந்து உற்பத்தி ஆகிறது டெய்லி தான் உற்பத்தி ஆகும். இதில் அதிகமாக உற்பத்தி ஆகிறது என்றைக்குன்னா பௌர்ணமி இன்றைக்கி உற்பத்தி ஆகும், 3ம் முறை சந்திரன் இன்றைக்கு உற்பத்தி ஆகும், வளர்பறை சந்திரன் பொழுதுலாம் அமிர்தம் உற்பத்தி ஆகும், தேய்வரையில் வரும்போதெல்லாம் அமிர்தம் உற்பத்தி ஆகாது, அம்மாவாசைக்கு உற்பத்தி ஆகாது. தேய்வரை காலகட்டத்தில் அமிர்த உற்பத்தி குறைவாக இருக்கும். இந்த சந்திரன் தேஞ்சின்றே போகிறான் இல்லையா, தேஞ்சின்றே போகும்போது அமிர்த உற்பத்தியினுடைய குறைவு குறைஞ்சின்றே போகும். வளர்பறை காலத்தில் அமிர்த உற்பத்தி அதிகமாக இருக்கும். பௌர்ணமி 3ம் முறை சந்திரனுக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ ஒரு ஒரு குழந்தை இல்லாதவாளோ அல்லது குழந்தை வேணும்னு நினைக்கிறவாளோ ஒரு 4-5 பௌர்ணமி அமிர்தத்தை நல்லா சேர்த்துண்டு அதுக்கப்புறம் அவன் தாம்பத்தி எடுத்துக்கணும். இதே மாதிரி இந்த சோமபானத்தை எடுத்துட்டு அதிக ஒரு 3 மாதமோ 4 மாதமோ அமிர்தத்தை நல்லா உடம்பில் சேர்த்துண்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டால் உடனே அது கிடைச்சிடும். ஆமாம், குறைஞ்சது 48 நாள் வந்து அது அமிர்தம் உற்பத்தி ஆகி அதுக்கப்புறம் எடுத்துக்கணும்னு சொல்கிறது. 48 டேஸ் ஒரு மண்டலம். அதுதான் சபரிமலையில், இந்த சபரிமலைக்கு விரதம் இருக்கிறா பாருங்க, ஒரு மண்டலம் விரதம் இருப்பான். ஒரு மண்டலம் விரதம் இருந்து என்ன பண்ணுவான்? பாத யாத்திரையாக போய் காலையில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி குளிச்சுருவா, அப்புறம் சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் குளிப்பான். சூரிய ஒளியில் குளிக்க மாட்டான், சந்திர ஒளியில் தான் குளிப்பான். சந்திர ஒளி தான் குளிப்பான். குளித்து 18 நாள் விரதம் இருந்து ராத்திரியும் இப்போ ஒரே வேலை பண்ணுறதா உணவு சாப்பிடுவான். இப்போல்லாம் டிஃபன் சாப்பிட்றது தப்பாக போயிடுது, அது வேறு விஷயம். அந்த ஆகாரங்கள் சத்துள்ள ஆகாரங்களாக சாப்பிடுவான். சாப்பிட்டு 48 நாள் பெரிய பெரும்பாதையில் நடந்து போனால் யாரை காணலாம்? பாலகனை. பாலகனா யார்? குழந்தை. அந்த காலத்தில் குழந்தை இல்லாத வாழ்க்கை சபரிமலை யாத்திரை. ஏன்னா அங்கே போனால் மணிகண்டனை பார்க்கலாம், பாலகனை பார்க்கலாம், அது மாதிரி. அதனால் 48 நாள் குறைஞ்சது குழந்தை இல்லாதவா தாம்பத்தை எடுத்துக்காம, குழந்தை இல்லாதவாளுக்கு தாம்பத்தை எடுத்துக்காம 48 நாள் இருந்து தாம்பத்தை எடுத்துக்காம அந்த 48 நாளும் இந்த நான் சொன்ன மாதிரி பால் சாதம், பால் கசகசா போட்டு பால் சாப்பிட்டு ராத்திரி பால் சாதம் சாப்பிட்டு வேறு எந்த ஆகாரமும் சேர்க்காம இந்த சந்திரனுடைய ஒளியில் தூங்கி அந்த அமிர்தத்தை உடம்பில் உற்பத்தி பண்ணி இருந்தால் அந்த கருமுட்டை அந்த இரத்த விருத்தி ஏற்பட்டு கருமுட்டை உற்பத்தியாகி அது வம்ச விருத்தியை கொடுக்கும். அதனால் தாம்பத்தியத்துக்கு 1 மாதம் 2 நாள் என்ன 9 மணிலிருந்து 11 மணி வரைக்கும் நல்ல பொழுது. குருஜி, சோமபானத்தை பற்றி நான் சொன்னேன், இப்போ நீங்கள் அதை பற்றி சொல்கிறச்ச எனக்குள்ளேயே கேள்வி, எனக்குள்ளேயே பிறந்தது கேள்வி. இப்போ சோமவாரம், சோம யாகம் இதை பற்றிலாம் நிறைய சொல்கிறேன். நானும் சோம யாகம்லாம் நிறைய பேர் பண்ணி பார்த்துருக்கேன். வேதத்திலையும் சோமனை பற்றி நிறைய இடங்களில் வர்றது. அதில் ஒரு 2 வாக்கியம் சொல்கிறேன். சோமோ தேனுகும் சோமோ அர்வந்தமாசும்
சோமோ வீரன் கர்மண்யந்த தாதுவோ அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல வேதத்துல சோமனை பத்தி சொல்றது. நீங்க சொன்னேன் அந்த சோமபானம் எடுத்துட்டா சந்திரன்ல இருந்து வர்ற ஒரி மூலியமா அமிர்த சுரக்கும், அது மூலியமா தாம்பத்தியம் எடுத்துக்கிறச்ச குழந்தை இல்லாதவளுக்கு அது ஒரு நல்ல சப்போர்ட்டுன்னு சொன்னேன். அந்த சந்திரனும் வேதத்துல சொல்லியிருக்கிற சோமனும் ரிலேட்டட் ஆனதா இல்ல ரெண்டும் வெவ்வேறையா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுவோம். இந்த சோமன்கிறது வந்து நம்முடைய சனாதன தர்மத்தில் வேதத்தில் மட்டும் சொல்லலை, இன்னைக்கு இங்கிலீஷ்லேயும் கூட ஆங்கிலத்திலையும் கூட சோமான்னு சொல்லுவான். நம்ம இன்னுன்னு தமிழில் சேர்க்குறோம், தமிழாக இருக்கிறதுனால சோமன்னு இன்னு சேர்க்குறோம். சோமா வேதத்துலேயும் சோமா தான் வரும், சோமன் வராது. சோமா ஆங்கிலத்தில் சோமாங்கிற வார்த்தை உண்டு, சோமேட்டிக் செல்லுன்னு உண்டு. சோமேட்டிக் செல் அப்படின்னா உடல் அணு, உடல் சார்ந்த மரபணு, இதெல்லாம் சோமேட்டிக் செல்னு பேர். அவளும் அந்த சோமன்னு அது பேர் வச்சுருக்கிறா. அது மட்டும் இல்லை, சொமாட்டோட்ரோபின்னு ஒன்று இருக்குது, அதாவது மெய் வளர்ச்சி ஊக்கி அப்படின்னு அது ஒன்று ஒரு டிக்ஷனரியில் இருக்குது. இந்த உடலுக்கு மெய்னு ஒரு பேர், சந்திரன்னா சரீரம் மனம் இந்திரியங்கள் சொன்னேன் இல்லையா, இந்த உடலுக்கு மெய்யின்னு ஒரு பேர் தமிழில், காயம்னு ஒரு பேர். காயம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம், கர்ம வினை என்கின்ற வினையால் அடிபட்டதனால் ஏற்பட்ட காயம்தான் இந்த உடம்பு. இப்போ ஒருத்தருக்கு அடிபட்டுருதோ என்ன காயம்னு கேட்பான், என்ன பொண்ணுன்னு கேட்குறான், என்ன காயம்னு கேட்குறான், அடிபட்டுருதோ அப்படின்னு சொல்கிறோம். இந்த உடம்பே காயம், இந்த காயம் எப்படி வந்தது, கர்ம வினை என்கின்ற வினையினால் அடிபட்டதனால் ஏற்பட்ட காயம். அப்போ இந்த காயத்துக்கு எது ஆதாரம், வினை, கர்ம வினை தான். அதனால் இந்த உடம்புக்கு காயம்னு ஒரு பேர், இது மெய்யின்னு ஒரு பேர். அதை பற்றி சப்ஜெக்ட் பெரிய சப்ஜெக்டு அது. அதே மாதிரி இங்கிலீஷில் சோமாட்டோஜெனிக் அப்படின்னு ஒன்று பேர், இது வந்து பார்த்தீங்கன்னா உடல் அணுவாக்கம் அப்படின்னு பேர். உடல் அணுவை உற்பத்தி பண்ணுறதுக்கு சோமேட்டானிக் அப்படின்னு பேர், ஜெனிக்னு பேர். இந்த சோமாங்கிறது நிறைய நாடுகளில் நிறைய மொழிகள்லேயும் இருக்குது, எகிப்தில் இருக்குது, கிரீக்கில் இருக்குது, ஸ்பானிஷில் இருக்குது. இது ஹியூமன் பாடின்னு ஒரு பேர், ஃபிசிக்கல் பாடி, மெட்டீரியல் பாடி, சினோம்ஸ்ன்னு சொல்லுவாள், அது அங்கே சரியாக நான் ப்ரொனவுன்ஸ் பண்ண வரல, சினோம்ஸ்ன்னு சொல்லுவாள், மெட்டீரியல் பாடி, பில்டு, ஃபிகர், அனாட்டமி, ஷேப், பாடி சேஷ், சேசிஸ், ஃப்ரேம், ஃப்ரேம் ஃபார்ம், இதெல்லாம் இந்த சினோமிக்ஸில் வரும். இதெல்லாம் ஆங்கிலத்தில் இவ்வளோ சொல்லி இதெல்லாம் எது ஒரு பாடி எது எனது மரபு அணு, இது டிஎன்ஏன்னு ஒன்று இருக்குது உடம்புல, அதை அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு வரேன். இப்போ சோமாவை மட்டும் பிடிப்போம். ஸோ இந்த சோமன்கிற வார்த்தை தமிழில் இல்லை, சமஸ்கிருதத்தில் மட்டும் கிடையாது, ஆங்கிலத்தில் உண்டு, கிரேக்கில் உண்டு, எகிப்தில் உண்டு, ஸ்பானிஷில் உண்டு, பல மொழிகள் இதை பற்றி இந்த சோமாவை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்கான். சோமங்கிற வார்த்தை இது வந்து ஆதிகாலத்துலேருந்தே இருக்குது. இந்த சோமன் தான் சந்திரனா சோமனா, ஆமாம் சந்திரன் தான் சோமன். சந்திரனுக்கு சோமனுக்கு நிறைய பேர், அதில் சந்திரனும் ஒரு பேர். வேதத்திலேயே சந்திரனை சொல்லியிருக்கேன், சந்திரமா மனசோ ஜாதகா, இந்த சந்திரன் தான் சோமன், சோமன் தான் சந்திரன். ஸோ அதில் அது அந்த இது கிளாரிட்டி தெரிஞ்சு வைத்தான். ரெண்டாவது இந்த சோமன் இருக்கான் இல்லையா, இது பண்ணக்கூடிய யாகம், இந்த பானம் சோம பானம் சொன்னேன், இந்த சோமபானம் சந்திரன்லேருந்து கிடைக்கிறது. சோம யாகம்னு ஒரு யாகமே இருக்குது. இந்த சோம யாகம் எதுக்காண்டி பண்ணா அப்படின்னு சொன்னால், இந்த சோமன்கிட்ட என்ன சில தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து அமிர்தத்தை பார்க்கடல் கடைஞ்சி அமிர்தம் எடுத்தா பார்த்துக்கணும். இதே மாதிரி அமிர்தத்தை ஒரு தடவை பார்க்கடல் கடைஞ்சி எடுத்துட்டா, அடுத்தாப்புல அமிர்த வாழ்க்கை எப்படி எடுத்தா அப்படின்னு சொன்னால், இந்த சோம யாகத்தின் மூலமாக கிடைக்கும், யாகத்தின் மூலமாக கிடைக்கும். இன்றைக்கும் பார்த்தேன்னா இந்த சோம யாகத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு கொடிக்கு சோமக்கொடின்னு பேர். இதுக்கு யாகரச கொடின்னே பேர், சித்தர்கள் சொல்லுவான், சோமக்கொடின்னு பேர், யாகரச கொடின்னு பேர். இதுக்கு இன்னொரு பேர் கொடிக்கள்ளின்னு ஒரு பேர். இது எப்படி இருக்கும்னா காளான் வடிவத்தில் இருக்கும், காளான் இருக்கு இல்லையா, அது வடிவத்தில் இருக்கும்.
அஞ்சு இதழ்களோட பன்னீர் புஷ்பம் மாதிரி இருக்கும். பன்னீர் புஷ்பம் அப்படி இருக்கும், அஞ்சு இதழ் விட்டு அதுக்கு மேலே ஒரு மொட்டு இருந்தால் அப்படி இருக்கும். ஒரு பன்னீர் புஷ்பம் விரிஞ்சு அதுக்கு மேலே ஒரு மொட்டு இருந்தால் அப்படி இருக்கும். இந்த வன்னி மொட்டு இருக்குல்ல, அது மாதிரி மொட்டு மாதிரி இருக்கும். இந்த சோம, இந்த சோம யாகத்தை பற்றியும் இந்த சோமனுடைய அமிர்தத்தை பற்றியும் ரிக்வேதத்தில் சொல்லியிருக்கு, பகவத்கீதையில் சொல்லியிருக்கார், ஸ்ரீசூக்தத்தில் இருக்கு. பகவத்கீதையில் ஏன் அதை அதிகதி பேசுகிறாருன்னு சொன்னால், கிருஷ்ண பகவாத்மா ஏன் பேசுகிறான்னு சொன்னால், பகவத்கீதை இடத்துல என்டையர் பகவத்கீதை எல்லாமே மனம் புத்தி இந்திரியங்கள் சரீரம் இதை பற்றி தான் அவர் ஃபுல்லாக பேசிகிட்டே இருப்பார். கீதாச்சாரம் பகவத்கீதை முழுக்க என்டையர் சப்ஜெக்டில் மேக்சிமம் அவர் பேசுறது, கிருஷ்ணர் பேசுறது என்னென்னா அர்ஜுனனுக்கு உபதேசத்தில் மனம் 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 தான். இந்த மனம் புத்தி இந்திரியங்கள் சரீரம் இதை சுற்றி தான் கிருஷ்ணருடைய அர்ஜுனனுக்கு உள்ள அந்த பகவத்கீதை சாராம்சமே அதிகமாக இதில் வரும். அப்போ இந்த மனம் ரொம்ப முக்கியம், மனசு தான் ரொம்ப முக்கியம், அதுக்கு இந்திரிய நிகரகம் வேணும், நல்ல மனத்துக்கு குளம் நடக்க இருக்கணும், அப்போ தான் நல்ல புத்தி கிடைக்கும். இந்த மனம் சரியில்லைன்னு சொன்னால் புத்தி கெட்டு போயிடும். என்ன தான் படிச்சிருந்து ஒரு அறிவு வித்தியாசம் பண்ணி என்ன அபியாசம் பண்ணி வேத அத்தியாயம் பண்ணால் கூட, நிறைய படித்து ஐஏஎஸ் படிச்சுருந்தா கூட நல்ல மனம், நிறைய கெட்டிக்காரத்தனம்லாம் இருக்கும் படிச்சிருப்பான், ஆனால் மனம் நல்ல மனசுக்கு மனசு கெட்டு போச்சு, புலன் அடக்கம் இல்லைன்னு சொன்னால் அவன் புத்தி வீணாக போயிடும். அதனால தான் பகவத்கீதையில் இதை பற்றி பேசிகிட்டே வர்றார். அப்போ அவருக்கு அந்த மனம் மனத்தை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுது, சோமன் சந்திரன், சந்திரன் ரொம்ப முக்கியம். அதனால தான் கிருஷ்ணர் அவதரித்ததே சந்திர வம்சத்தில், கிருஷ்ணர் அவதரித்தது சந்திர வம்சம். அவருடைய நட்சத்திரம் என்னது, ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி யாருடைய நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரம் தான் சந்திரன் உச்சமாவான் ரிஷபராசியில். அப்போ கிருஷ்ணரே சந்திரன், மனம் 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 மனம், மனதினால் உலகையே ஆளலாம், நல்ல மனசு இருந்தால் உலகத்தையே ஆளலாம், அவன் தன்னையும் ஆளலாம் உலகத்தையும் ஆளலாம். அவனை விதிப்படி என்ன ஒரு பாதகம் இருந்தால் கூட அவன் நல்ல மனதினால் விதியை மதியால் வெல்லலாம்ங்கிறதுக்கு கிருஷ்ணர் சாட்சி. கிருஷ்ணர் அந்த பகவத்கீதை சாராம்சமே அதுதான். எதாவது சொன்னேன் இல்லையா, இதை மாதிரி இந்த பிற மொழிகள்லேயும் இந்த சோமனை பற்றி நிறைய பேசியிருக்கு. சோமாவை பற்றி த பாடி ஆஃப் ஆர்கானிசம் ஆஃப் அன் ஆர்கானிசம் ரிக்வேதத்தில் ப்ராஷோமா முதல் உடல்னு சொல்கிறது, ப்ரோஷோமா ப்ரோஷோமான்னு சொல்கிறது ரிக்வேதத்தில், இது முதல் உடல்னு சொல்கிறது. மெஷோமா மெஷோஷோமான்னு சொல்கிறது, இது இடையுடல்னு சொல்கிறது. மெட்டாஷோமா இது கடை உடல்னு சொல்கிறது. இங்கே சோமான்னு சொன்னாலே சந்திரன் சொன்னேன் இல்லையா, இதை வந்து ப்ரோஷோமா மெஷோஷோமா மெட்டாஷோமான்னு சொல்கிறது. இது ஆங்கிலத்தில் நான் சொல்கிறேன், இதை அது வேதத்தில் வேறு வார்த்தையில் இருக்குது. இது முதல் உடல் இடையுடல் கடை உடல்னு சொல்கிறது. முதல் ஜென்மம் எடுக்கிறது, இடையில் ஜென்மம் அந்த கண்டினியூ ஆகிறது, கடை ஜென்மம் முடிக்கும் போது வர்றது, இதெல்லாம் பற்றி ரிக்வேதத்தில் சொல்கிறது. அப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே அந்த சோமான்னு சொன்னால் சந்திரன் தான். அதனால தான் சந்திரன் தான் சரீரம் மனம் இந்திரியங்கள். அப்போது அதே சமயத்தில் கரு அமிலம்னு சொல்லுவோம், டிஎன்ஏன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த டிஎன்ஏக்கு கரு அமிலம்னு பேர். இந்த கரு உற்பத்தி பண்ணக்கூடிய அமிலம் எதுனா டி, அதை தான் டிஎன்ஏன்னு சொல்கிறான். இந்த கரு அமிலம் எதுலேருந்து மரபணு, கரு அமிலம் என்னது மரபணு, கரு அமிலம்ங்கிறது சுத்த தமிழ், இதுக்கு மரபணுன்னு பேர். இந்த மரபு அணுவு இந்த கரு அமிலம் எதுலேருந்து உற்பத்தி ஆகுது, சந்திரன்ட்டு என்ன உற்பத்தி ஆகுது, சந்திரனுடைய அமிர்தத்தில் என்ன உற்பத்தி ஆகுது. இப்போ வம்ச விருத்திக்கு இரத்த விருத்திக்கு இரத்தத்துக்கு செவ்வாய், ஆனால் அந்த இரத்த விருத்தி அந்த வம்ச விருத்திக்கு அந்த கரு உற்பத்திக்கு சந்திரன் தான் காரணம். அப்போ இந்த வேதத்திலேயே சொல்லியிருக்கு சோமன், அந்த சோமன் தான் சந்திரன், சந்திரன் தான் சோமன். ஸோ சோமனை பற்றி வேதம் மட்டும் இல்லை, நிறைய நாடுகளில் இந்த சோமனை பற்றி நிறைய இருக்குது. கிரேக்கனில் இருக்க இன்றைக்கும் எகிப்து கிரேக்ஸ்லாம் போனேன்னா பிரமீடுகள்னு வச்சுருப்பான், பிரமீடுகள் உலக அதிசயங்கள் இருக்கு இல்லையா, அந்த பிரமீடுகள் எல்லாம் உள்ள இருக்கு சொல்லுங்க, பிரமீடுகள் உள்ள என்ன வச்சுருக்கா, இறந்தவருடைய பாடியை வச்சுருக்கிறா, இறந்தவருடைய உள்ள உடல் இருக்கு. என்னன்னா அவன் அந்த உடலை அதை கெட்டு போகாமல் வச்சுருக்கிறான்,
ஏன் வச்சிருக்கிறா? இந்த பாடி நல்லவர்கள், உலகத்தில் அந்த உலகத்துக்கு நல்லதுக்காண்டி வாழ்ந்தவர்கள், பெரிய ராஜாக்கள், நல்லதை செஞ்சவர்கள், அவர்கள் வந்து இறந்துட்டா கூட அவங்க உடம்பு இருந்தால் அந்த ஆத்மாவானது அங்கே இருக்கும், அந்த உயிர் அங்கே இருக்கும். அப்போ அவள் இங்கேருந்து நல்லதையே பண்ணுவாள் அந்த நாட்டுக்கு. அதனால் அந்த அவள் உடலை பத்திரம் பண்ணி அதை காலாகாலமாக இருக்கிறதுக்கு அந்த பிரமிடுகளை கட்டி வச்சான். அப்போ அந்த உடலுடைய அதை அதை வந்து அதுக்கு பிரமிடுன்னு பேர் வச்சுருக்கிறான். இதுதான் இந்த உடல் பாதுகாக்கப்படணும். அப்போ அந்த உடலுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் அப்படிங்கிறது சந்திரனுடைய முக்கியத்துவம் அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். இந்த உடலுக்கு அதிபதி ருத்ரன், அதுக்கு தான் ருத்ரனுக்கு சோமன் ஒரு பேர் உண்டு. ருத்ரனுக்கு சோமன், கந்தனுக்கு சோமாஸ்கந்தன் ஒரு பேர் உண்டு. சோமாஸ்கந்தன் ஒரு பேர் உண்டு. வாரங்களில் சோமவாரம்னு ஒரு வாரம், திங்களுக்குரிய வாரம், சந்திரனுக்குரிய நாள். அது மாதிரி சோமன் சந்திரனை பற்றி நம்முடைய வேதங்கள், சாஸ்திரங்கள், புராணங்கள் நிறைய, இதோட சந்திரனுடைய சோமன் சந்திரனுடைய கதைகள்லாம் வேறு நிறைய இருக்குது. சந்திரனுடைய கதைகள்லாம், கலைகளுக்கு சந்திரன் அதிபதி, கலைகளுக்கு சந்திரன் அதிபதி, கதை, கவிதை, கற்பனை, காதல், இதெல்லாம் சந்திரனுடைய அமைப்பு தான். அதே மாதிரி மனசுக்கு சந்திரன் தான், கடலுக்கு சந்திரன், சமுத்திர சந்திரன் தான். அதனால தான் மனம் மாதிரி சமுத்திரம் அலை அடிச்சுட்டே இருக்கும். மனம் எப்படி அலைபாயிருதோ அதே மாதிரி சமுத்திரமும் அலைபாஞ்சிகிட்டே இருக்கும். அதுதான் சமுத்திரத்தையும் சந்திரன் ஒப்பிடுறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பௌர்ணமிக்கு கடல் அடலெல்லாம் கொந்தளிக்கும், சந்திரன் முழு நிலவாக இருக்கணும், கடல் அலை பொங்கி எழுவும். ஏன்னா சந்திரன் தான் கடல், சமுத்திரம். அன்றைக்கி அந்த முழு நிலவை பார்த்த உடனே அந்த சந்திரனுடைய அம்சமாக இருக்க வேண்டிய சமுத்திரமானது பொங்கி எழும், பூரிப்படையும். அதனால் என்ன அதுக்கு அமிர்தம், அமிர்தம் சுரக்கிறது இல்லை. அது மாதிரி குருஜி, இப்போ டிஎன்ஏ அப்படின்னு நீங்கள் சொன்னேன் இல்லையா, மரபணு அப்படின்னு சொல்லிட்டு, இதை பற்றி நிறையா ஆராய்ச்சிகள்லாம் போயின்ட்டுருக்கு. ஆக்சுவலாக ரொம்ப காலமாக ஒரு 50-100 வருஷமாக போயின்ட்டுருக்கு. இதை தவிர யூடியூப்லேயும் நிறையா இதை பற்றி டீட்டெயில்ஸ் நிறையா இருக்குது. டிஎன்ஏ அஸ்ட்ராலஜின்னு ஒரு புது ஒரு டாப்பிக்கும் வந்து இப்போ பிரபலமாகி வந்துட்டுருக்கு ஆக்சுவலாக. ஸோ அப்படிப்பட்ட இந்த மரபணுக்கும் நம்ம ஜோதிட சாஸ்திரத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அப்படி சம்பந்தம் இருந்ததுன்னா எந்த கிரகத்தோடு அது வந்து சம்பந்தம் உண்டு? பொதுவாக இன்றைக்கி என்னென்ன ஆராய்ச்சிகள்லாம் பண்ணுறாளோ, என்னென்னலாம் கண்டுபிடிக்கிறாளோ, இன்னும் என்னென்னலாம் கண்டுபிடிக்க போகிறாளோ, இது எல்லாத்துக்கும் மூளை எதுன்னா நம்மளுடைய சாஸ்திரம் தான். ஓகே, நம்மளுடைய சாஸ்திரங்கள் தான் எல்லாமே வேதத்தில் இருக்குது. இது எல்லாத்தினுடைய மூலமும் வேதத்தில் இருக்கு. இங்கேருந்து மோகலாயர் படையெடுப்பு, மேற்கிந்தியர் படையெடுப்பு, இவெல்லாம் வந்து வெறும் பொண்ணு பொருளை மட்டும் தூக்கின்னு போல, நம்மளுடைய அறிவு பொக்கிஷங்களையும் திடீர்னு போயிருக்கான், ஞான பொக்கிஷங்களை திடீர்னு போயிட்டான், இங்கே உள்ள ஓலைச்சுவடிகளில் நிறைய விஞ்ஞான ரீதியான இதெல்லாம் அவ்வளோக்கு திருடி போயிட்டான். திருடிந்து போய் அவன் அவன் புதுசாக கண்டுபிடிக்கிற மாதிரி சீன் போட்டுருக்குறாங்க, ஏமாத்திருக்கிறாங்க. இதெல்லாம் இங்கேருந்து திருடப்பட்டது அவ்வளவோ. இங்கே படையெடுத்து இங்கே உள்ளவங்களெல்லாம் கொன்று குவிச்சு இங்கே உள்ள ஞான செல்வங்களையும் பொருட்செல்வங்களையும் எல்லாத்தையும் திருடி போயிட்டான். அதனால் அவன் ஏதோ புதுசாக கண்டுபிடிக்கல. டிஎன்ஏங்கிறது புதுசு இல்லை. டிஎன்ஏங்கிறது என்ன? கரு அமிலம், மரபணு. மரபணுவை பற்றி பேசினதே நம்ம சாஸ்திரம். நீங்கள்லாம் ஒரு கோத்திரம்னு சொல்கிறேன் இல்லையா, கௌஷிக கோத்திரம், பாரத்வாஜ கோத்திரம், ஆங்கிலீஷ கோத்திரம், விஸ்வாமித்ர கோத்திரம், வசிஷ்ட கோத்திரம், வாதுல கோத்திரம், இந்த கோத்திரம்லாம் என்னது? ரிஷிகள். இந்த ரிஷிகளுடைய ரத்தம் தான் நம்ம உடம்புல ஓடுறது, இந்த கோத்திரம். இப்போ நான் கௌஷிக கோத்திரம்னா கௌஷிக மகர்ஷியுடைய ரிஷியுடைய ரத்தம் தான் என்கிட்ட ஓடுறது. நீங்கள் பாரத்வாஜ கோத்திரம்னா உங்கள் பாரத்வாஜ ரிஷியுடைய ரத்தம் தான் உங்கள்கிட்ட ஓடுறது. அவர் வாதுல கோத்திரம்னா வாதுல ரிஷியுடைய ரத்தம் ஓடுறது. அப்போ அவர் வாதுல ரிஷி அவளுடைய அவருடைய என்ன குணாதிசயங்கள் இருக்கோ அதுதான் எனக்கு இருக்கும். கௌஷிக கோத்திரத்தினுடைய ரிஷியுடைய கௌஷிக மகர்ஷியுடைய ரிஷி தான் எனக்கு இருக்கும். இப்போ மரபணை பற்றி யார் பேசினது? இங்கே பேசியிருக்கோம், நம்ம பேசியிருக்கோம். அதை புதுசாக அவன் இங்கிலீஷில் டிஎன்ஏன்னு எடுத்து வந்திருக்கான். ஸோ மரபணுங்கிறது இங்கேருந்து போனது தான் டிஎன்ஏங்கிறது. அதை புதுசாக இப்போ எடுத்துகிட்டு வந்துருக்கான், கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே அதை கண்டுபிடிச்சி அதெல்லாம் தாண்டி ஆயிடுச்சு, அந்த லெவல்லாம் முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் அதை பற்றி நிறைய கொடுத்துருக்கோம். இருந்தாலும் இப்போ அவன் கண்டிப்பாக மக்கள் வந்து நம்மகிட்ட ஒரு இருக்குன்னு சொன்னால் பொசிஷன் இருக்குன்னா அதை வந்து சீப்பாக பார்ப்பான். வெளிநாட்டிலேன்னு வந்தால் தான் அந்த பொருளுக்கு வேல்யூ கொடுக்குறான். அதனால் நம்மளும் இப்போ அதுக்கு வேல்யூ கொடுத்து பேச வேண்டிய கட்டாயம் நமக்கு ஏற்பட்டுருக்கு. ஏன்னா அது நம்ம ஆதாரத்தோடு நிரூபிக்கணும் இல்லையா? அதுதான் அந்த வேலை. இப்போ டிஎன்ஏ பற்றி நம்ம சாஸ்திரங்கள் என்ன சொல்லியிருக்கு? நீங்கள் இன்னொன்று கேட்டேன், ஜோதிட சாஸ்திரத்துக்கு டிஎன்ஏக்கு சம்மந்தம் இருக்கா?
நூறு சதவீதம் டிஎன்ஏ ஜோதிட சாஸ்திரத்தோடு சம்மந்தப்பட்டது, 100%. அதுல சந்திரன் டிஎன்ஏல ரொம்ப சம்மந்தப்பட்டவன், சந்திரனும் செவ்வாயும். என்ன சொன்னேன், உடம்புல உருவாகக்கூடிய உயிர் அணு கரு, அந்த கரு சந்திரன்கிட்டருந்து வருது. அதை எதிர போய் சேர்க்கறது, அந்த ரத்தத்தை தான் சேர்க்கறது, அந்த ரத்தங்கிறது செவ்வாய். இப்போ நான் வந்து என் உடல் இருக்கு, என் உயிர் என்னோடது, ஆத்மா என்னோடது, உடல் யாரோடது, எங்கள் அப்பா அம்மாட்டேருந்து வந்தது. எங்கள் அப்பா அம்மாவுக்கு யார் கொடுத்தது, அவ அப்பா அம்மா கொடுத்தது, தாத்தா பாட்டி கொடுத்தது. எதுலேருந்து வருது, தாம்பத்தியம் மூலமாக அந்த இனப்பெருக்கத்தின் மூலமாக ஏற்பட்டு வருது. இனப்பெருக்கத்தின் மூலமாக அந்த ரத்தத்தின் வழியாக உள்ளே வருது, ரத்தத்தின் மூலமாக உள்ளே வருது. அந்த ரத்தத்தின் மூலமாக வரும்போது மரபணு எடுத்துன்னு வருது, மரபணு அதை எடுத்துன்னு வருது, மரபு எடுத்துன்னு வருது. இந்த ரத்தம் பரம்பரை கௌசிக மகரிஷினா கௌசிக மரபு அவருடைய ரத்தத்துலேருந்து அப்படியே வம்சமாக வந்துட்டே இருக்கு. இது யுக யுகமாக வந்துட்டுருக்கு மரபு டிஎன்ஏங்கிறது. இதை நம்ம தான் கண்டுபிடிச்சது. இன்றைக்கி அந்த கோத்திரத்தை வச்சுட்டு இருக்கோம், மரபு கோத்திரத்தை மரபை. ஓகே, அந்த டிஎன்ஏ நம்ம தான் வச்சுட்டு இருக்கோம், நம்ம தான் ஃபாலோ பண்ணுறோம். இதை வச்சு தான் குலம் கோத்திரம் அவருடைய குணாதிசி எப்படி இருக்கும், இந்த குலத்தில் இந்த கோத்திரத்தில் பிறந்தால் அவள் குணம் எப்படி இருக்கும், அவருடைய பண்புகள் எப்படி இருக்கும். வர்ணாசிரம தர்மத்தை சொல்லியிருக்கலையா, பிராமண சத்திரிய வைசிய சூத்ரான்னு நான்கு வர்ணங்களை சொல்லியிருக்கலையா. இந்த வர்ணத்தினுடைய குணங்கள்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கு பௌத்தியில கிருஷ்ணபார்த்தாவை சொல்லியிருக்கார். அப்போ எங்கள் அப்பா அம்மா என்ன குணத்தில் இருப்பாலும் அந்த குணம் எனக்கு இருக்கும், எங்கள் அப்பா அம்மாட்ட என்ன நோய் இருக்கோ நோய் எனக்கு இருக்கும். இன்றைக்கி அதெல்லாம் ப்ரூவ் பண்ணுறேன், இன்றைக்கி ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கா, இதெல்லாம் டிஎன்ஏல வர்றது தான். மரபணுனா பண்புகள் மட்டும் இல்லை, குணம் மட்டும் இல்லை, பாரம்பரியம் மட்டும் இல்லை, அந்த நோய் கூட உள்ளே வந்துடும். ஓகே, இதெல்லாம் நம்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்லுது, அஸ்ட்ராலஜிக்கல்ல ஜோதிட சாஸ்திரத்தில் இதை பற்றி நிறைய பேசியிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துனேன்னா பிடிச்சோம், இந்த இப்போ டிஎன்ஏ பற்றியே சயின்டிஃபிக்காகவே அவன் என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காங்கிறத முதல்ல சொல்லியிருக்கான்னா அப்புறம் நம்ம சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்குன்னு பார்க்கலாம். டிஎன்ஏங்கிறது ஒரு கரு அமிலம், நான் தமிழில் சொல்கிறேன். இது மரபணு இனப்பெருக்கத்தின் மூலமாக சந்ததிகளுக்கு செல்கிறது, இனப்பெருக்கத்தின் மூலமாக சந்ததிகளுக்கு செல்கிறது. இதில் என்னென்ன இருக்கும், பாரம்பரிய பண்புகள் இருக்கும், வியாதிகள் இருக்கும், இதெல்லாமே இருக்கும். அந்த மாதிரி நிறைய மரபணு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் குணாதிசயங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லுவோம். நான் சொல்கிறதெல்லாம் சயின்ஸ் புரியாது. இது எப்படி இருக்குது இந்த மரபணு அப்படின்னு சொன்னால் ஒரு உடம்புல, இது வந்து ஒரு பொது அச்சை மையமாக கொண்டு, அதாவது பொது அச்சுன்னு சொன்னால் ஒரு மையமாக ஒரு அச்சு இருக்கான், பேஸ் இருக்கான், அதை மையமாக கொண்டு இப்படி இயந்திரத்தில் ஒரு கச்சு இருக்கும் இல்லையா, அதை மாதிரி ஒரு பொது அச்சை மையமாக கொண்டு இரு சுருளி சங்கிலிகள், இரு சுருளி சங்கிலிகள் வடிவம் கொண்டவையாக, ரெண்டு சங்கிலி பணஞ்சு அப்படி இருக்கும், இரு சுருளி சங்கிலிகள் வடிவம் கொண்டு இருக்குமா. இதை இன்னும் ஈஸியாக என்ன சொல்கிறான்னா, அவன் ஒரு ஏணி இருக்கு இல்லையா, ரெண்டு பக்கம் கம்பு ஜாயிண்டில் படி இறந்துச்சு கம்பும்பா தெரியிருப்பான். இந்த இந்த ஏணியை வந்து முறுக்குனா எப்படி இருக்கும், அதை மாதிரி இருக்குமா அந்த டிஎன்ஏ வடிவம். சயின்ஸ் சொல்கிறது டிஎன்ஏ வடிவம் எப்படி இருக்கும், இரு சங்கிலிகள் முறுக்கின மாதிரி இருக்குமா, ஒரு பொது அச்சை மையமாக கொண்டு இருக்குமா அதையும் சொல்லலாம். இல்லைன்னு இன்னும் எளிமையாக சொன்னால் ஒரு ஏணியை முறுக்கினா எப்படி இருக்குமா அதை மாதிரி இருக்குமா அந்த டிஎன்ஏவோட வடிவம். ஒரு கம்பில் படி சுத்தி சுத்தி வரும் இல்லையா, அதுல வந்து ஒரு ஒரு சுத்து இருக்கும், இதுல ரெண்டு சுத்து இருக்கும், ஒன்னு இப்படி சுத்தும் ஒன்னு இப்படி சுத்தும், இரு சுருளி கம்பிகள், அது வந்து ஒரு ஒரு அச்சு இருக்கும், படி இப்படி சுத்தி சுத்தி போவோம் சொர்க்கே. இது வந்து ரெண்டு சுத்து இப்படி வரும், இந்த பக்கம் ஒரு சுத்து ஒரு சுருள் இருக்கும், அந்த பக்கம் ஒரு சுருள் இருக்கும். இதே மாதிரி ஒரு அச்சு மையமாக கொண்டு இரு சுருளி கம்பிகள் அப்படின்னு சொல்லி ரெண்டு சுருள்கள்னு சொல்றது, இல்லைன்னா ஒரு ஏணிப்படியை முறுக்கணும் மாதிரின்னு சொல்றது. இது போக இதில் என்ன சொல்கிறதுன்னு சொன்னால், 100,000 முதல் 10,00,000 அணுக்கள் இந்த டிஎன்ஏல இருக்குமா, அணுக்கள் எத்தனை அணுக்கள், 100,000 முதல் 10,00,000 அணுக்கள் வரைக்கும் இருக்கும். இது 46 நிறப்பொறிகள்னு அதில் வந்து அடங்கி இருக்குமா. இதில் ஆண்டேந்து 23 பிரிகளும் பெண்ணுட்டேந்து 23 பிரிகளும், அதாவது அம்மாட்டேந்து 23 பிரி, அம்மாட்டே அப்பாட்டேந்து 23 பிரிகள் சேர்ந்து தான் இந்த டிஎன்ஏ உருவாகுது அப்படின்னு சொல்கிறது. இதை பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், சோமன் சொன்னால் சந்திரன் சொன்னேன் இல்லையா, சந்திரன்னா உடலுக்கு அதிபதினு சொன்னேன் இல்லையா, மனசுக்கு அதிபதி, இந்திரிய கதிபதினு சொன்னேன் இல்லையா. இந்த டிஎன்ஏ பற்றி சொல்லும்போது நியூக்ளியோசோம்கள் உருவாகிறதுக்கு இந்த குரோமோசோம்கள் காரணமாக, இங்கேயும் சோமன் தான், இங்கேயும் சோமன் தான், நியூக்ளியோசோம் அதை உருவாகிறதுக்கு இந்த குரோமோசோம்கள்,
இந்த சோமன்னா சோமன் வந்திருந்தாங்க, அவனும் இதுக்கு பேர் சோமன் தான் கொடுத்துருக்கிறான். அதனால சோமன் சொன்னா சந்திரன், இப்ப சந்திரன் வந்துட்டான் ஆட்டோமேட்டிக்கா. இந்த சந்திரன்னா கரு உற்பத்தி, கருமுட்டை உற்பத்தி பண்ற வழி சந்திரன் தான் சொல்லிட்டோம் நம்ம ஏற்கனவே போன பதிவுல பேசியிருக்கோம். ஸோ இந்த டிஎன்ஏங்கிறது முழுக்க முழுக்க டிஎன்ஏ, அதை அதை பேஸ் பண்ணி தான் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி வந்திருக்கு. ஓகே, அதை புதுசாக கண்டுபிடிச்சிட்டு போறான். ஆனா நம்ம ஜோதிட சாஸ்திரத்துல ஜாதகத்திலே இது எல்லாமே இருக்கு. இப்போ இதை நல்ல இந்த டிஎன்ஏ பற்றி நான் விளக்கமாக சொல்கிறேன். இது எப்படி சயின்ஸ் ரீதியாக சொல்லிட்டேன், இப்போ சாஸ்திர ரீதியாக சொல்கிறேன். நம்ம இதில் வந்து சூரியனுக்கு அப்பான்னு பேர், ஆமாம், சந்திரனுக்கு அம்மா அம்மான்னு பேர், ராகுக்கு அப்பாவளி முன்னோர்கள் பேர், பிதாமகின் பேர், கேதுக்கு மாத்துர் மாதாமகின் பேர். புரியுதா? சூரியன் அப்பா, சந்திரன் அம்மா, ராகுக்கு பிதர்வழி பிதாமகர்கள், அப்பாவளி முன்னோர்கள், ஃபோர் ஃபாதர்ஸ், கேதுக்கு அம்மாவளி முன்னோர்கள், மாத்தூர் மாதாமகி. ரெண்டு ரூட் கிரியேட் ஆயிடுதா? ரெண்டு ரூட், ரெண்டு சுருள் வந்துருதா? அவன் சொன்னான் பாருங்க, டிஎன்ஏல இரண்டு சுருளி கம்பிகள் பின்னி இருக்குன்னு சொன்னான் இல்லையா? இப்போ ரெண்டு சுருள் வந்துருதா? அம்மா ரூட்டு, அப்பா ரூட்டு, அதில் அம்மாவளி முன்னோர்கள், அப்பாவளி முன்னோர்கள் வந்துருதாப்ப. சரி, இப்போ அடுத்து இப்போ வந்து ஏணியை ரெண்டு பக்கம் ரெண்டு கம்பு இருக்கும். ஏணிக்கு ஏதாவது ஒரு பக்கம் அப்பாவளி முன்னோர்கள் கம்பு, இன்னொரு பக்கம் அம்மாவளி முன்னோர்களுக்கு ஆதாரமான கம்பு. நடுவில் படிப்படியாக இருக்கு பாருங்க, ஏனியை முறுக்கணமாக இருந்தது. படி என்னது? படிதான் பொதுவான அச்சு தெரியாது. அதுதான் இவன் வந்து ஒவ்வொரு ஜென்மாவளியும் செஞ்ச பாவ புண்ணியங்கள், இவனுடைய இவனுடைய ஜென்ம ஜென்மாந்திரம், அதனுடைய பண்புகள், இவனுடைய ஜென்ம ஜென்மாந்திர பண்புகள் வந்து. இப்போ நான் போன ஜென்மம் இருக்கேன், போன ஜென்மத்தில் நான் ஒரு பாவம் புண்ணியம் பண்ணியிருக்கேன், எப்படி பிறந்திருக்கேன், எப்படி வாழ்ந்திருக்கேன், அதுக்கு முந்தின ஜென்மத்தில் எப்படி வாழ்ந்திருக்கேன், ஜென்மம் அனு ஜென்மம் திருஜென்மம் பேர். அதுக்கு முன்னாடி ஜென்மங்கள் எத்தனையோ ஜென்மாக்களில் பிறந்து பிறந்து வரும், பிறந்து பிறந்து வரும். இந்த ஜென்மாத்தினுடைய பண்புகள் எல்லாம் வந்துட்டே இருக்கும், வந்துட்டே இருக்கும். இந்த ஜென்மாவில் நான் வந்து அந்த அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாவ புண்ணியத்தை இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கணும். அனுபவிக்கும் போது அதுக்கேற்ற மாதிரி ஒரு அப்பாவளி முன்னோர்களையும் ஒரு அம்மாவளி முன்னோர்களையும் தேர்ந்தெடுக்கணும். ஒரு பேரண்ட்ஸை நான் தேர்ந்தெடுக்கணும். இது ஆட்டோமேட்டிக்காக தேர்ந்தெடுத்து அதுக்கு ரெண்டுக்கு பாலமாக என்ன இருக்கும், இது ரெண்டு இணைக்கிறது எதாக இருக்கும், அந்த ஸ்டெப்ஸு. இப்போ ஏனிய முறுக்கணும் மாதிரி அது ரெண்டு இருக்குது, பின்னி பிணைஞ்சிருக்கும். எதை பண்ணி பிணைஞ்சிருக்கும்? இந்த ஆத்ம கர்மாவும் இந்த ஜீவ கர்மாவும் உயிர்கர்மாவும் அப்பேரண்ட்ஸுடைய மாத்திரு பிதர் கர்மாவும் பின்னி பிணைஞ்சிருக்கும். இதுதான் டிஎன்ஏ, இதுதான் டிஎன்ஏ. இதை தான் நம்ம அதில் இந்த ராகுக்கு எது பின்னிருப்பான், ராகுக்கு எது பின்னிருப்போம், பின்னிட்டு இருக்கோம். இந்த அச்சு எது தெரியுமா? ஸ்பைனல் கார்டு, மூதா முது எலும்பு இருக்கு இல்லையா, இதுக்கு தான் அச்சு. டிஎன்ஏ என்ன சொல்கிறான்? ஒரு அச்சை மையமாக கொண்டு இரு சுருள்கள் பின்னி பிணைந்திருக்கும். இது ஒரு ஏணியை முறுக்கி இது போல் தோன்றும், காணப்படும். அதனோட வடிவத்தை சொல்கிறான், டிஎன்ஏ வடிவத்தை. அதனால் இங்கே அந்த ரெண்டு ஏணிங்கிற ரெண்டு கம்புங்கிறது அப்பாவளி முன்னோர்கள், அம்மாவளி பிதற்பிதாமகி ரூட்டு, மாத்திரு மாதாமகி ரூட்டு. அதை ஜாயின் பண்ணக்கூடியது ஜென்ம ஜென்மாந்திரத்தில் நம்மளுடைய பிறவி பண்புகள், குணங்கள், வியாதிகள் எல்லாத்துல வந்து பாவ புண்ணியங்கள் அதை இணைக்கிறது, இணைச்சி இந்த ஜென்மாவில் ஒன்று கொடுக்கறது. இது எங்கே இருக்குன்னு சொன்னால் மையமாக எது அச்சா மையமாக வச்சுருக்கோம், ஸ்பைனல் கார்டு, இந்த முதுகெலும்பு. இந்த முதுகெலும்பில் இந்த கீழ் பகுதி இருக்கு பாருங்க, முதுகெலும்பு கீழ் பகுதி, இங்கே தான் அந்த ஜீன் டிஎன்ஏ உட்காந்து. இந்த மூலாதாரம் சொல்கிறோம் இல்லையா, இந்த ஜீன் எங்கே இருக்குன்னு சொன்னால் மூலாதாரத்தில் இருக்கு. இங்கே தான் அந்த ஜீன் உட்காந்துருக்கு, இந்த அச்சு இங்கே தான் இருக்குது, இந்த மூலாதாரத்தில் இந்த இடத்துல இருக்குது. பின்னாடி முதுகு பக்கம், முதுகு தண்டனுடைய கீழ் பகுதி, இந்த இடுப்பு எலும்பும் இந்த மூலாதாரம் ஜாயின் பண்ணுற இடத்துல மூலாதாரத்தில் இருக்குது. இங்கே தான் ஒருத்தருடைய பாவ புண்ணியங்கள், அவருடைய முன்னோருடைய பாவ புண்ணியங்கள், அப்பாவளி முன்னோருடைய பாவ புண்ணியங்கள், அம்மாவளி முன்னோருடைய பாவ புண்ணியங்கள், இவ ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவல் கர்மா, அவருடைய போன ஜென்மம், அது போன ஜென்மம், ஜென்ம ஜென்மாந்திரத்தில் செஞ்ச அந்த கர்மாக்கள், தசன பிராரார்த்த கர்மா, இந்திய கர்மான்லாம் சொல்கிறோம் இல்லையா, ஆகாமி கர்மான்னு சொல்கிறோம் இல்லையா, இதில் அந்த ரெண்டு கர்மாக்கள், இந்திய பிராரார்த்த கர்மா என்ன இந்திய கர்மான்னு இங்கே தான் பண்ணுறோம். இதில் இது எது இது இணைக்கிறது, இது எது எதை இணைக்கிறது, அம்மாவளி கர்மாவையும் அப்பாவளி முன்னோர் கர்மாவையும் இணைச்சி இது ஒரு ஜீனாக முன்னது. அதனால தான் இந்த ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு இந்த முதுகு தண்டலும் பிணைஞ்சிருக்கும். மூலாதாரம், சுவாதிஷ்டாரம், மணிபூரகம், அநாகரம், விசுத்தி ஆகியன் சக்கரவர்த்தி. அதில் வந்து இந்த மூலாதாரத்துலேருந்து இந்த ராகு கேது அதை பின்னி போய் விட்டு பின்னி போகும், குண்டலின் சக்தி. புரியுது உங்களுக்கு? அப்போ அந்த அப்போ இதுக்கு எது ஆதாரமாக இடியுன்னு கேட்டிங்கன்னா என்ன, கருதான் ஆதாரம்.
இந்த கருவை கொடுக்கறது எது? சந்திரன். சரி, இந்த பாரம்பரியத்தை எடுத்துட்டு வர்றது எது? செவ்வாய். ரத்தம். ரத்தம். இப்போ ரத்தத்தில் தான் இந்த டிஎன்ஏ வந்து உட்கார்ந்து தான் அது கருவை உற்பத்தி பண்ணுறது. கருவை உற்பத்தி பண்ணி இந்த ரத்தம் ஏற்கனவே அப்போ அந்த முன்னோர்களுடைய பாவ புண்ணியத்தை எடுத்து வந்துடும். அப்பா வழி முன்னோர்கள் அம்மா வழி முன்னோர்களுடைய பாவ புண்ணியத்தை அது எடுத்துன்னு வந்துடும். இப்போ இவனுடைய இண்டிவிஜுவல் இருக்கிறது இது அது வந்து சந்திரன் மூலமாக அதை எடுத்து உற்பத்தி ஆகுது. அதுதான் சந்திரன் தான் உடலுக்கு அதிபதி. அப்போ அந்த இண்டிவிஜுவல் கர்மம் அந்த உடலை பொறுத்து அவனுடைய மனம் அமையும், மனதை பொறுத்து அவனுடைய எண்ணம் அமையும். அந்த மனம் நல்லா இருந்தால் இந்திரியங்கள் அல் புலநடக்கம் இருக்கும். மனம் நல்லா இல்லைன்னு சொன்னால் எண்ணம் நல்லா இல்லைன்னா புலநடக்கம் இருக்கும். ஒரு வேலையாக ஒருத்தன் போகிறான், ஒரு வேலையாக போயிட்டு திடீர்னு ஒரு இந்தியா பாகிஸ்தான் ஏதோ ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஆடுறது, அவசரமாக வேலை பண்ணிட்டுப்பான், கடையில் டிவியில் மேட்ச் போட்டுருப்பான், என்ன பண்ணுவான், கட்டுக்கு போகிற வேலையின் பாட்டு மேட்ச் பார்த்துட்டு மேட்ச்சில் ஆசை போகிற வேலை கெட்டு போயிடும். இந்த புலன் இங்கே போயிடுச்சு, இதில் இழுத்துருக்கு, மனம் அதில் இழுத்துருக்கு, அப்போ வேலை கெட்டு போயிருக்கா. இதுதான் ஒரு டிஎன்ஏ. இப்போ வந்து சில பேருக்கு கிரிக்கெட் பிடிக்கும், இருந்தாலும் வேலை முக்கியங்கும் போது அங்கே மேட்சே நடந்தால் கூட தனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட அதை அவாய்ட் பண்ணி இக்னோர் பண்ணிட்டு வேலைக்கு போயிடும். இதுதான் அந்த டிஎன்ஏ பண்ணக்கூடிய மரபணு பண்ணக்கூடிய வேலை. மரபணு நல்லா இருந்ததுன்னா அவனுடைய மைண்டு அவனுடைய கண்ட்ரோலில் இருக்கும். மரபணு கெட்டு இருந்தால் அவன் தீய வழியில் போயிடுவான். அதுக்குத்தான் குலம் முக்கியம், கோத்திரம் முக்கியம், பாத்திரம் இருந்து பிச்சையீடு, கோத்திரம் இருந்து பெண்ணடுன்னு சொல்லுவான். எல்லாருக்கும் பிச்சை போட்டுறாத, உங்கள்கிட்ட பிச்சை வாங்கிட்டு போய் அவன் மற்றவனை ஏமாற்றி திருப்பி இருந்து கொள்ளையடிச்சு கொலை பண்ணிகிட்டு இருப்பான், அவனுக்கு பிச்சையை போட்டுறாரு. பார்த்து பிச்சை போடு, யாருக்கு தர்மம் பண்ணாலும் பார்த்து பண்ணு. அதே மாதிரி பொண்ணு எடுக்கும்போது பார்த்துடு, கோத்தரம் தெரிஞ்சு பொண்ணுடு, குளமறிந்து பொண்ணுடு, கண்ட குளத்தில் போய் பொண்ணு எடுக்கிறாங்க, கண்ட கோத்திரத்தில் போய் பொண்ணு எடுக்கிறாங்க. எதுக்கு சொல்லனா, அப்படி எடுத்துட்டோன்னு சொன்னால் அவளுடைய மரபணுகள் நம்மளுடைய ஒரிஜினல் நல்ல மரபணுக்களை அதுக்கு எடுத்துடும். கெடுக்கும் பொழுது நம்மளுடைய நம் பாரம்பரியமாக நமக்கு வந்த மரபணு வந்து அது வந்து சேர்ந்து இந்த பாரம்பரிய மரபணு அது கெடுத்துடும். கெடுக்கும்போது நம்மளுடைய நல்ல குணங்கள் அவ்வளோ போயிடும். அதனால் டிஎன்ஏங்கிறது நம்ம சாஸ்திரத்தில் காலாகாலமாக இருக்கக்கூடிய விஷயம். அதை நம்ம கோத்திரம்னு சொல்கிறோம், கோத்திரம்னு சொல்கிறோம். அந்த கோத்திரம், அந்த கோத்திரத்தை ஃபாலோ பண்ணாலே இந்த டிஎன்ஏங்கிறது நமக்கு நல்லா இருக்கும், இந்த கரு அணு மரபணு நல்லா இருக்கும். அந்த கோத்திரத்தை ஃபாலோ பண்ணலைன்னு சொன்னால் இந்த மரபணு பாதிக்கப்படும். அதனால் இந்த டிஎன்ஏவும் வந்து சந்திரன் தான் தீர்மானிக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கிறார்.